இப்போ நாம் வந்திருக்கிறது வந்து விவாத ஒப்பந்தத்திற்காக அழைக்கப்பட்டு இருதரப்பாலும் ஆல்ரெடி கடித போக்குவரத்து எல்லாம் அந்த பக்கம் இந்த பக்கம் நடந்து பல கடித போக்குவரத்துகள் நடந்திருக்கு. உங்கள்கிட்ட இருக்கு, நம்மள்கிட்ட இருக்கு. ஸோ நம்ம நேரடியாக ஒப்பந்தத்துக்கு உள்ள போய் எங்கே வச்சு நடத்தலாம், எப்படி நடத்தலாம், எப்படி பேசுறது, அதோடைய ஒழுங்கீன முறைகள் ஆல்ரெடி நம்ம நிறையா இருக்கு. அதே சின்ன ஒரு மாற்றம் வருத்தி நேரம் ஒப்பந்த விவாத தலைப்புக்குள்ளே போய் ஒப்பந்த தலைப்புக்குள்ளே போய் ஒப்பந்தத்துக்கு உண்டான அந்த விவாதத்துக்குள்ளே போயிடலாம் அப்படிங்கிறது நம்முடைய கருத்து. نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور نتوكل عليه نعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له اشهد ان لا اله الا الله واشهد ان محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد நீங்க சொன்ன மாதிரி விவாத ஒப்பந்தத்துக்குள்ள போயிடலாம். ஆனால் அதற்கு முன்னால் சில விஷயங்களை பதிவு செய்து கொள்வது நல்லது நான் கருதுகிறேன். ஒரு விவாதத்துக்கு சவால் விடப்பட்டு அது தொடர்பாக கருத்து பரிமாற்றங்கள்லாம் கடித பரிமாற்றங்கள்லாம் நடந்து இறுதியில் இன்னைக்கு வந்து அமர்ந்திருக்கிறோம். அந்த கடிதத்தில் வந்து ஜமாத் உலமா சபை தூத்துக்குடி மாவட்ட மாநகர ஜமாத் உலமா பேரவையின் சார்பாக அழைப்பிடப்பட்டிருக்குது. அதனுடைய தலைமையகம் தாவூதியா ஈரோடு தாவூதியா மதரசானும் போட்டிருக்குது. இது வந்து தப்லீக் ஜமாத்துடைய அகீதாவை சார்ந்தவர்கள் வருவார்கள் நாங்கள் எதிர்பார்த்தோம். ஆனால் பரேல்வி கொள்கையை சார்ந்தவர்கள் தான் வந்திருக்கிறீங்க. நமக்கு யாரோடய விவாதம் செய்ய தயாரானாலும் எங்களுக்கு அது ஆட்சேபனை பெறுவது இல்லை. இருந்தாலும் இந்த ஒப்பந்தம் போடுறதுக்கு வந்திருக்கிறவங்க வந்து ஃபைசல் வந்திருக்கிறார். ஃபைசலுக்கும் எங்களுக்கும் இடையில தவு ஜமாத்துக்கும் இடையில ஒரு கணக்கு ஒன்று பாக்கி இருக்குது. தீர்க்கப்படாமல் ஒரு கணக்கு ஒன்று பாக்கி இருக்கு, அவருக்கு தெரியும். அது அதை நாங்கள் பதிவு செய்து கொள்ள விரும்புகிறோம். நாங்கள் அதை பெருசாகிக்கிட்டு இதை இந்த இதை தட்டி கடிக்க விரும்பலை. இதுவும் தேவைங்கிறதுனால இதே நாங்கள் செய்ய தயார். இதனால் பதிவு செய்து கொள்ளணுங்கிறதுக்காக நாங்கள் சொல்லிக்கிறோம். பெரும்பாலும் நாங்கள் எங்களுடைய விவாதங்களில் எல்லாமே தலைப்புகளை எதிர்தரப்புனா முடிவு பண்ணுவாங்க. நாங்கள் இந்த தலைப்பில் விவாதிப்போமாங்க, நீங்கள் என்ன தலைப்புனாலும் சொல்லுங்கள், நாங்கள் ஒத்துக்குருவோம். அது மாதிரி ஃபைசல் சார்ந்த அமைப்பு ஒரு நான்கு தலைப்புகளை தேர்ந்து இந்த தலைப்பில் விவாதிக்கணும்னு சொன்னாங்க. அதுக்கு முன்னால் எங்களுக்கு இடையில் பேச்சுவார்த்தை என்னென்னா கருத்து வேறுபாடு உள்ள எல்லா தலைப்புகளும் விவாதிக்கணும்னு சொல்லி பேசும்போது சரி நம்ம எல்லாத்துலேயும் பேசுவோம், முதல்ல நாங்கள் நான்கு தலைப்பு சொல்கிறோம் அவங்க சொன்னாங்க. அதுக்கு பிறகு நம்ம ஒப்பந்தம் போட நாங்களும் நாலு தலைப்பு சொல்லுவோன்றோம், அதை நேரில் பேசிக்கிறோன்றாங்க. ஒப்பந்தம் போடும்போது எங்கள் தலைப்புகளை நாங்கள் பேசுவோன்னு சொன்னோம், முடிவு பண்ணுவோன்னு சொன்னோம். அது இப்போ வேண்டாம், தனியாக பேசிக்கிறோன்னு சொன்னாங்க. அதுக்கு பிறகு பேசவே இல்லை, அது பாக்கியில் நிற்கிது. அதனால் ஃபைசல் வந்தால் ஏற்கனவே கோயம்புத்தூரில் நடந்திருக்கும் ஒரு தடவை உங்களோட உங்களுக்கூட எங்களுக்கும் உங்களுக்கும் நிலுவையில் இருக்கும்போது ஒரு பாதுஷா உதவி வந்திருந்தார். ஒப்பந்தம் போடுறவங்களோட எங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கும்போது அவங்க நார்மலாக ஒப்பந்தம் போட மாட்டோம், பழைய ஒப்பந்தத்தை நிறைவேற்றின பிறகு தான் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இப்போவும் அந்த ஃபைசல் வந்திருக்கிறதுனால தலைப்பை தேர்ந்தெடுக்கக்கூடிய உரிமை எங்களுக்கு இருக்குது. குறைந்தபட்சம் நான்கு தலைப்புகள் எங்களுடைய தலைப்புகள் நாங்கள் தேர்ந்தெடுத்து அதை பேசி முடித்த பிறகு தான் ஃபைசலோடு வேறு எந்த தலைப்பிலும் பேசணும். அதான் எங்களுக்கு எல்லாம் உள்ள ஒப்பந்தம், அதை மறுக்க மாட்டான்னு நினைக்கிறேன். இருந்தாலும் அவர் இந்த தலைப்பு சொல்லிட்டதுனால இந்த தலைப்புலேயே நாங்கள் போயிடுறோம், அதை பதிவு செஞ்சுக்கிடுறோம். அதுக்கு அடுத்தது இப்போ ஃபைசல் வந்துட்டதுனால அதிகமான பேச வேண்டி இருக்காது. ஏற்கனவே பல ஒப்பந்தங்கள் ஃபைசலோடு போட்டிருக்கிறோம். எல்லா நிபந்தனைகளும் ரெண்டு தரப்பும் ஒத்துக்கொண்ட நிபந்தனைகள் எல்லாமே. ஆனால் அதுகளில் சில மாற்றங்கள் தான் செய்ய வேண்டியிருக்குமே தவிர பெரும்பகுதியான விஷயங்கள் அப்படியே வச்சுக்கிட்டு போயிடலாம். அந்த மாற்றம் செய்யக்கூடிய விஷயங்களை மாத்திரம் பேசிக்கிடலாம். இப்போ இந்த பழைய ஒப்பந்தத்தின் அடிப்படையில் போயிடுவோமா, அதில் மாற்றங்கள் செய்கிறது மாத்திரம். அதாவது இப்போது அவர் பதிவு செய்ய சில விஷயங்கள் சொல்லும்போது அதுக்கு பதில் சொல்ல வேண்டிய கடமை நமக்கு இருக்குது. நம்ம பேர் எடுத்து சில விஷயங்கள் சொல்லியிருக்கிறார். அதாவது ஒரு விஷயம் என்ன சொன்னார்னா, நாலு தலைப்பு நாம் முதல்ல தேர்ந்தெடுத்தோம். அந்த நாலு தலைப்பில் விவாத ஒப்பந்தத்துக்கு வரும்போது அவங்க வந்து கொடுத்த லிஸ்ட்டு நான் கொண்டு வந்திருக்கேன், கொண்டு வராமல் எல்லாம் கிடையாது. விவாதிக்க வேண்டிய தலைப்புகள்னு சொல்லி எல்லாம் நமக்குள்ளே இருக்கிற கருத்து வேறுபாடுள்ள அனைத்து விஷயங்களும் நம்ம பேசணும் அப்படின்னு சொல்லி ஒரு 63 தலைப்புகள் கொடுத்தாங்க. 62 தலைப்புகள் இப்போ நம்ம தரப்பில் அந்த ஒப்பந்த சீடி அவங்கள்ட்டையும் இருக்குது, நம்மள்ட்டே இருக்குது. அதில் நம்ம பேசுனது என்னன்னு கேட்டால் இந்த தலைப்புகளை நாங்கள் ஏற்றுக்கொள்வோம், தப்பு கிடையாது. ஆனால் இதில் எங்களுக்கு நாங்களும் ஒற்றுக்கொள்ளாத நீங்களும் ஒத்துக்கொள்ளாத தலைப்புகளை எங்கள் மேலே வச்சு கிட்டியிருக்கிறீங்க. அதனால் அது மீண்டும் ஒரு இது பண்ணுவோம். 63 அல்ல, இன்னும் 100 மேற்பட்ட தலைப்பு நமக்குள்ளே பேச வேண்டியது இருக்குது. அதெல்லாம் இன்ஷாவது நம்ம பேசுவோம், பேச நம்ம தயாராக இருக்கோம். நம்ம அன்றைக்கே சொன்னதுதான், மாற்று கருத்து அதுக்கு இல்லை, அவர் சொன்னது கரெக்ட். ஆனால் அன்றைக்கி நம்ம பேசி விவாதம் அந்த நாலு தலைப்பில் விவாதம் போட்டு ஒப்பந்தம் முடிக்கும்போது ஒரு முடிவு நம்ம சொல்லியிருக்கோம். என்ன, இது வந்து நாங்கள் சவால் விட்ட சவால் நீங்கள் ஏற்றுக்கொண்டு வந்திருக்கிறீங்க. இந்த தலைப்பு விவாதம் முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் ஒரு 4 தலைப்பு எடுத்து எங்களை தொடர்பு கொள்ளுங்கள்,
இன்ஷாஅல்லாஹ் சம்பந்தமா கடித போக்கு வரது வச்சு ஒரு ஒப்பந்தம் போடுவோம்னு சொல்லி தான் நாம அன்னைக்கு அது கேசட்ல இருக்கு நீங்க செக் பண்ணி பார்க்கலாம் நாலு தலைப்பு நீங்க தேர்ந்தெடுத்து நீங்க கொடுத்த தலைப்புல முதல்ல நாலு தலைப்பு அப்படியே சொல்லியிருக்கேன் தரீக்காக்கள் கூடாது ஷேஹ் முரீத் கூடாது அப்படியே லைனாவே சொல்லியிருக்கேன் கேசட்ல நீங்க பார்க்கலாம் நாலு தலைப்பு எடுத்து நீங்க கடிதம் கொடுங்க இன்ஷாஅல்லாஹ் சம்பந்தமா நம்ம பேசணும்னு சொல்லியிருக்கோம் நீங்க கடிதம் தராதனால தான் அதை பேசாம அந்த கணக்கு பாக்கி இருக்கு இன்ஷாஅல்லாஹ் அந்த கடிதத்தை நீங்க கொடுங்க இந்த விவாதம் தூத்துக்குடி சம்பந்தப்பட்டு நடந்தது இது முடிச்சிருவோம் அதுக்கப்புறம் நீங்க தலைப்பு நாலு தலைப்பு மென்ஷன் பண்ணி நீங்க கொடுத்த 63 தலைப்பு நீங்க தலைப்பு கொடுங்க நாம கடித போக்குவரத்து வச்சுவோம் இன்ஷாஅல்லாஹ் அதுவும் நடத்துவோம் மாற்றுக்கள் நமக்கு இல்ல இல்ல அதுல ஒரு தப்பான தகவல் தான் நீங்க சொல்றீங்க அதுல இறுதி நீங்க கடிதம் போடுங்கன்னு சொல்லல நாங்கள் வலியுறுத்தினது இப்பவே அந்த தலைப்புகளை முடிவு செய்வோம் சொல்லிதான் தலைப்புகளை தந்தோம் நீங்க வந்து இல்ல அது தனியாக தான் ஒப்பந்தம் போடணும்னு சொன்னீங்க நாங்க சொன்னோம் ஒப்பந்தம் போடுவதற்காக ஒரு நாள் வீணா இருக்குது இதே மாதிரி நேரத்தை வீணாக்க வேண்டாம் தலைப்புகளை மட்டும் முடிவு செய்வதற்கு இதுக்கு இன்னொரு நாள் அப்படின்னு சொன்னோம் சார் இறுதியா பேசிக்கிறோம்னா அது கடைசி என்ன சொன்னோம்னு சொன்னா அந்த விவாதம் முடிஞ்ச பிறகு நம்ம உட்காந்து பேசிக்கிறோம்லாம் சொன்னோம் விவாதம் முடிந்த உடனே பேசுவோம் சொல்லிட்டு ஆனால் அப்போ இருந்த நிலை அந்த விவாதம் முடியும் போது இருந்த நிலை வந்து சுமூகமான நிலையாக இல்லை அது சில சலசலப்புகள்லாம் ஏற்படுத்த நினைவு இருக்கலாம் அதெல்லாம் நினைவுபடுத்திக்கிட்டு சர்ச்சையை போய் திரும்ப டைவெர்ட் பண்ண விரும்புகிறேன் இதையும் சர்ச்சையானதுனால அப்போ இருந்த சூழ்நிலைகள் கசப்பான சூழ்நிலைகள் காரணமாக நம்ம அப்படி போயிட்டோம் ஆனால் எங்களுக்கு அந்த உரிமை இருக்குதுன்னு நிலைநாட்டிட்டு நாங்கள் இந்த விஷயத்துக்கே வந்துடுறோம் சரி இன்ஷாஅல்லாஹ் அப்போ அது நீங்கள் கடித கொடுங்க நம்ம இன்ஷாஅல்லாஹ் நடத்திக்கலாம் தப்பில்லை இப்போ இந்த தலைப்புக்கு குர்ஆனில் எழுத்து பிழைகளா அப்படிங்கிற தலைப்பில் தான் நம்ம வந்து விவாதம் பண்ணுறதுக்காக அழைச்சிருக்கோம் அது நீங்கள் ஒப்புதல் கொண்டு கடிதம் கொடுத்துருக்கிறீங்க இன்ஷாஅல்லாஹ் அது எப்போ நடத்தலாம் எப்படி நடத்தலாம் எங்கே வச்சு நடத்தலாம் எப்படி பேசலாம் அதோடைய நிபந்தனைகளாக நம்ம ஆல்ரெடி களியக்காவில் ஸோ நம்ம சென்னை நடந்த ஒப்பந்தம் நம்ம கையில் இருக்குது இன்ஷாஅல்லாஹ் அதை வச்சு நம்ம இது அடுத்த கட்ட நடவடிக்கை நம்ம போகலாம் எப்படி பண்ணலாம் சொல்லுங்கள் அதிலே தொடங்க அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையே பேசுவோமே மணி அதாவது அதுலேயும் தெளிவாக தான் இருக்குது கடிதம் கொடுங்க பேசுங்கிறாரு அது ஏற்கனவே கடிதம் கொடுக்கணும்னு நீங்கள் சொல்லவே கிடையாது நாங்களும் கடிதம் தருவோம் என்று அன்னைக்கு பேசவும் கிடையாது விவாதம் முடியும் போது பேசிக்கொள்வோம் ரெண்டு தரப்பும் பேசிக்கொள்வோம்னு தான் நாங்கள் சொல்லியிருக்கிறோம் அப்போ திரும்ப இப்போவும் கடிதம் கொடுங்கங்கிறது வந்து அது நேரத்தை நீங்கள் ஒன்று சொல்ல நாங்கள் ஒன்று சொல்ல நேரத்தை இழுக்கிற மாதிரி தான் தெரியுது அதனால் அதை விட்டுருங்க நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு பெண்டிங் இருக்குதுன்னு நீங்களும் பதிவு பண்றீங்கல்ல நாங்களும் பதிவு பண்றோம்ல பெண்டிங் இருக்குன்னு ஏத்துட்டு போவாங்களேன் அது எதுக்கு கடிதம் கொடுக்கணும் கடிதம் கொடுக்கணும் பேசணுமா அன்னைக்கு அதனால அதை விட்டுருங்க அதை விட்டுட்டு பெண்டிங் இருக்குன்னு நீங்க ஒத்துக்கிறியாமா இருக்குதுன்னு ஒத்துக்கிறீங்க நாங்களும் அதை சொல்றோம்ல ரெண்டு பேரும் ஒத்துக்கிட்ட மேட்டில் வந்து இது இதுன்னு சொல்லாதீங்க அடுத்து அதை விவாதம் முடியும் போது பேசிக்கலாம் அதான் கரெக்டு அது கரெக்ட் தான் விவாதம் முடியும் போது பேசிக்கலாம்னு சொன்னா விவாதத்துடைய கடைசியில இறுதியில் ஒரு சூழ்நிலை வரல ஆனா அந்த விவாத ஒப்பந்த கேசட்டை நீங்க நல்லா போட்டு பார்க்கணும் போனதுக்கு அப்புறம் அந்த ஒப்பந்தத்தில் நம்ம சொல்லியிருக்கோம் நம்ம வந்து நாங்கள் நாலு தலைப்பு எடுத்து வந்திருக்கோம் அதை நீங்கள் ஒத்துக்கொண்டு தான் இப்போ விவாதத்துக்கு வந்திருக்கிறோம் அந்த விவாதம் முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் நாலு தலைப்பு செலக்ட் பண்ணி கடிதம் கொடுங்க நம்ம ஒப்பந்தத்தில் சொல்லியிருக்கோம் விவாதத்தில் எல்லாம் சொல்லுது ஒப்பந்தத்தில் சொன்னோம் அந்த ஹோட்டலில் நடந்த ஒப்பந்த கேசட் நீங்கள் எடுத்து பாருங்க 1:30 வரைக்கும் நம்ம பேசி தான் பிரிஞ்சோம் அதில் தான் சொன்னோம் இந்த விவாதம் முடிஞ்சக்கப்புறம் நம்ம எப்போ கடித போக்குவரத்து வச்சுக்கலாம் பேசலாமே தவிர எப்போ டேட் ஃபிக்ஸ்லாம் நம்ம பேச கிடையாது இந்த விவாதம் முடிஞ்சதுக்கு ஒப்பந்தத்தில் நாம சொல்றோம் விவாதம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கடித போக்குவரத்து எப்போ வச்சுக்கலாங்கிறத நம்ம பேசணும் ஆனால் விவாதம் முடியும் போது கலீல் ரசூல் சொன்ன மாதிரி ஒரு சூழ்நிலை ஒரு சமூகமான சூழ்நிலை அதை பத்தி பேசல இன்ஷால்லா அதை பத்தி பேசலாம் நாம இப்போ பேசல நாம பேச வேண்டாம் நான் சொல்லல பேசணுங்கிறது நாங்களும் வலியுறுத்துறோம் இன்ஷால்லா அது தனியா நம்ம லெட்டர் கொடுங்க நம்ம சொல்றோம் நாம லெட்டர் கொடுப்போம் நீங்க லெட்டர் கொடுங்க அதை பேசி இன்ஷால்லா பண்ணிக்கலாம் அது தனியா பண்ணிக்கலாம் திரும்பவும் வழக்கமான பொய்யை தான் சொல்லிட்டு இருக்கிறீங்க அந்த கெசட்டை பாருங்க அந்த கெசட்டுக்கு முன்னால் உள்ள கடிதங்கள்லயே நாங்கள் தலைப்பு நாங்கள் பேசுவோம் சொல்லி சில தலைப்புகளை கொடுத்தோம் நாங்கள் கூடுதலாக இன்னும் நிறைய தலைப்புகள் இருக்குன்னு நாங்கள் கொண்டு வந்து அங்கே தந்தோம் ஆனால் நீங்கள் கடிதத்திலேயே நாங்கள் அந்த தலைப்புகளை பேச மாட்டோம்னு மறுத்தீங்க நாங்கள் வந்து ஒப்பந்தம் போடும்போது அதை பற்றி பேசுவோம்னு சொல்லி பேசணும் அந்த நேரத்தில் லிஸ்ட்டு கொடுத்தோம் அவங்கள்ட்ட நாங்கள் பட்டியலுக்கு வந்து இதை பற்றி பேசுவோம்னு சொன்னோம் உங்கள் நினைவு இருந்தால் நான் நினைவுபடுத்துகிறேன் நீங்கள் நாங்கள் கொடுத்த லிஸ்ட்டுடைய வரிசை பிரகாரம் தான் பேசணும்னு நீங்கள் சொன்னீங்க நாங்கள் வரிசை பிரகாரம் நாங்கள் தயாரிக்கலை நாங்கள் கருத்து வேறுபாடு அனைத்தையும் நாங்கள் பட்டியலிட்டு இருக்கிறோம் தலைப்பை தேர்ந்தெடுக்கக்கூடிய உரிமை எங்களுக்குரியது நாங்கள் அதை இப்போ தேர்ந்தெடுப்போம் அப்படிலாம் நாங்கள் சொன்னோம் நீங்கள் வந்து அதை பிறகு பேசுவோம் முதல்ல இந்த நாலு தலைப்பு மட்டும்தான் பேசணுன்றதுனால இதை காரணம் காட்டி நீங்கள் ஓடிடக்கூடாது அந்த வார்த்தையை நாங்கள் பயன்படுத்தணும் ஓடிடக்கூடாதுங்கிறதுக்காக நாங்கள் பேசணும்னு சொன்னோம் ஆனால் நீங்கள் இதையெல்லாம் மறைச்சிட்டு இப்போவும் அந்த ஏமாத்துத்தனம் தான் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அந்த கோமாளித்தனமான அந்த நயவஞ்சகத்தனமான காரியத்தை தான் செஞ்சுருக்கிறீங்க என்ன செய்கிறீங்கன்னு சொன்னால் நமக்கிடையில் ஒரு பாக்கி இருக்கும் போதும் புதுசாக நீங்களே ஒரு தலைப்பை தேர்ந்தெடுத்து அனுப்பிக்கிட்டு இதில் ஒப்பந்த விவாதத்துக்கு வரியா அப்படின்னு சொல்லி பினாமிகள் பேரில் சவால் விட்டுக்கிட்டு வந்துகிட்டு இருக்கிறீங்க அதை தான் நாங்கள் பதிவு செய்தோம் நாங்கள் எந்த தலைப்புக்கும் தயார் இந்த தலைப்பை நாங்கள் பேச தயார்
இந்த விஷயத்தை மீண்டும் நீங்க சர்ச்சையில் எடுக்கிறனால பதில் சொல்ல வேண்டிய கடமை இருக்கும். நீங்க லிஸ்ட் கொடுத்தீங்க அது உண்மை. நாம அந்த கேசட்ல அன்னைக்கே அந்த ஒப்பந்தத்தில் பதிவு பண்ணிருக்கோம். இந்த லிஸ்ட்ல இருக்கிற கொள்கைகள் எல்லாம் எங்களுக்கு சேராத கொள்கைகளும் இருக்கு. எங்கள் நாங்கள் ஒற்றுக்கொள்ளாத கொள்கைகள் இருக்கு. லிஸ்ட்டை மறுபரிசீலனை செய்யணும். அதான் நான் நீங்க சொல்லக்கூடிய கொள்கைகள் நிறைய விட்டுருக்கிறீங்க. விட்ட விஷயங்களும் சேர்த்தணும். 62 100 மேற்பட்ட தலைப்பிற்கு இது பிறகு பேசுவோம் தான் நாம சொன்னோம். நாம் இதை ஒத்துக்கொள்ள மாட்டோம், ஏற்றுக்கொள்ள மாட்டோம். இது இருக்கிறது எல்லாமே எங்களுடைய கொள்கை இல்லை, நம்ம சொல்லவே இல்லை. அன்னைக்கு உதாரணமா நான் சொல்லப்பட்டுச்சு. எப்படி மனிதனுக்கு மனிதன் மற்ற மனிதன் சஜிதா செய்வது நாங்களும் கூடாதுதான் சொல்றோம். அது கேட்க எங்க தலையில வச்சு கட்டுறீங்க. கூடாது நாங்களும் சொல்றோம், நீங்களும் சொல்றோம். அது எதுக்கு சஜிதாங்கிற விஷயத்தை கொண்டு வர வேண்டிய தேவையில்லையே. தர்கா வழிபாடு நீங்க எழுதுறீங்க. அப்புறம் தர்கா வழிபாடு அந்த மாதிரி உதாரணத்துக்கு 2-3 விஷயம் சொல்லவும் செஞ்சிருக்கேன். அன்னைக்கு சும்மா நீ அதை பத்தி பேசி நம்ம டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். இன்ஷால்லா இந்த விவாத தலைப்புக்கு நான் வந்துடும். நீங்க சொன்னதுனால நான் அதுக்கு பதில் சொல்ல வேண்டியிருக்கு. நீங்க சொன்னது உண்மைதான். நாங்கள் ஒரு பட்டியலை தந்தோம். அந்த பட்டியல் முழுமை இல்லை என்றும் நாங்கள் சொன்னோம். அந்த பட்டியலை பார்த்து சொன்னீங்க. இதுல நாங்களும் ஏற்றுக்கொள்ளாத சில கருத்துக்கள் இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி சொன்னீங்க. அப்ப நாங்க சொன்னோம், நீங்களும் அதை ஏத்துக்கலன்னா அப்ப விட்டுருவோம். அந்த தலைப்புகளை விட்டு விட்டு எதில் நீங்கள் மாறுபட்டு நிக்கிறீங்களோ அதை பேசுவோம் அப்படின்னு சொன்னோம். அதுக்கு நீங்க சொன்னீங்க, இதுல இல்லாத இன்னும் சில இது இருக்கு. நீங்க சொன்னீங்க அதையும் சேர்ப்போம். நம்ம சொன்னோம், நாங்க எங்க தரப்புல நாங்க ஒரு பட்டியல் தரோம், உங்க தரப்புல பட்டியல் தாங்கலாம் சொன்னோம். ஆனா தலைப்பை முடிவு பண்ணுவதற்கு நீங்க அப்ப ஒத்துக்கிறவே இல்லை. இறுதி வரை அதை கடைசி வரைக்கும் மறுத்தது நீங்க தான். அதாவது இந்த விஷயத்தை இங்கே பதிவு பண்ணுறதுக்குரிய காரணமே என்னென்னா, நீங்கள் வந்து பினாமி பேரில் வந்ததை பதிவு செய்கிறதுக்காக தான் இந்த செய்தியை சொல்லிக்கிட்டு இருக்கோம். புரியுதா உங்களுக்கு? ஏன் இந்த விஷயத்தை இங்கே பதிவு பண்ணதுன்னா, நாங்கள் சொல்ல 4 தலைப்பில் தான் விவாதம் செய்ய வேண்டும் என்று நாங்கள் இப்போ வம்பு பண்ணோம்னா அதற்குரிய அனைத்து ரைட்ஸும் எங்கள்கிட்ட இருக்குது. அப்படி இருக்கிற நிலையிலையும் நீங்கள் இப்படி பினாமி பேரில் வந்து ஒளிஞ்சிக்கிட்டு வந்து இந்த தலைப்பில் பண்ணுவோம். காரணம் என்ன? ரெண்டு பேர் மத்தியில் ஒரு உடன்படிக்கை இருக்கும் பொழுது இந்த உடன்படிக்கையை நீங்கள் கொடுத்த 4 தலைப்பை நாங்கள் ஏற்றுக்கிட்டோம். ஏற்றுக்கிட்டு நீங்கள் 4 தலைப்பு நாங்கள் கொடுக்குற 4 தலைப்பில் தான் அடுத்து நீங்கள் விவாதம் பண்ண வேண்டும். அப்படி இருக்கிற நிலையில் நீங்கள் பினாமியாக வந்திருக்கிறீங்கன்றதை பதிவு பண்ணுறதுக்கு தான் இந்த விஷயத்தை நம்ம எடுத்து சொல்கிறோம். அப்படின்னும் பொழுது நீங்கள் இதை விட்டுட்டு வந்து இல்லை நம்ம அன்னைக்கு அப்படி பேசணும் இப்படி பேசணும் அப்படின்னு சொல்கிறது சரியில்லை. அதை பதிவு பண்ணிக்கிறோம். ஒன்னு பதிவு பண்ணிக்கிறோம். யாரும் பினாமியா வரல. அன்னைக்கு ரெண்டு பேரும் கடிதம் அந்த பக்கம் இந்த பக்கம் மாறினது சுன்னத் ஜமாத் ஐக்கிய பேரவை என்ற ஒரு அமைப்புக்கும் தமிழ்நாடு தொழில் ஜமாத் என்ற அமைப்புக்கும் தான் அன்னைக்கு நடந்தது. இதுதான் அதுல சொல்லப்பட்டதும் கூட சரிங்களா? அன்னைக்கு சுன்னத் ஜமாத் ஐக்கிய பேரவையோட லெட்டர் பேர் தான் கைமாறப்பட்டுச்சு. இன்னைக்கு பேசுறது தூத்துக்குடி ஜமாத் உலமா சபைக்கு. ஐக்கிய பேரவை என்பது ஒரு அமைப்பு, தூத்துக்குடி ஜமாத் உலமாக்கள் சபையோட அமைப்பு. இப்ப நான் வந்தது வந்து சுன்னத் ஜமாத்துடைய சம்பந்தங்களுக்காக தான் நான் வந்திருக்கேனே தவிர வேற எதுக்காக நம்ம வரல. பினாமி பேர்ல வர வேண்டிய தேவை நமக்கு கிடையாது. நீங்க பினாமின்னு சொன்னதுக்காக நான் சொல்றேன். இனி அந்த விஷயத்தை நம்ம பேசிட்டே இருந்தோம்னா நீங்க ஒன்று பேசுவீங்க, நான் ஒன்று பேசுவோம். அது வளர்த்தும். நீங்க சொல்றது தேவையில்லை. நேரடி இந்த விவாத காலத்துக்கு வந்துடும். 5 டைம் சொல்லியிருக்கோம். அதுக்கு முன்னாடியே முடிச்சா கிளம்பிடலாம். ஈசிஎஸ் பிள்ள வேலையை முடிச்சிடலாம். இதில் நீங்க வந்து பல்வேறு பேர்கள் வந்துகிட்டு இருக்கீங்க. அதனால பினாமிட்டே சொல்றோம். முதல்ல திருப்பூர்ல திருப்பூர் நகர ஜமாத்துலமாங்கிற பேர்ல வந்தீங்க. கோயம்புத்தூர்ல வேற ஒரு பேர்ல வந்தீங்க. அப்புறம் மெட்ராஸ்ல 100 பேர்ல வந்தீங்க. களியக்காவிலையில் ஒரு பேரில் வந்தீங்க. இப்போ இங்கே ஒரு பேரில் வந்திருக்கிறீங்க. உங்களுக்கு எல்லாம் நீங்கள் அட்டை வச்சிருக்கிறீங்களே அந்த அபூபக்கர் முஸ்லியார், அந்த ஒரு தலைமை ஒரு பேர்லேயே வரலாம். புதுசு புதுசாக லெட்டர் பேட் அமைப்பு அந்த பினாமி பேரில் போட்டு போட்டு யாருன்னே தெரியாமல் மக்களை குழப்புவதற்காக வர்றீங்கிறதுக்காக தான் நாங்கள் அதை சொன்னோம். இப்போ நீங்கள் திரும்பவும் நீங்கள் அதை சர்ச்சை அந்த சர்ச்சை எடுத்தால் அதுவே சர்ச்சை ஆகிட்டு தான் இருக்கும். நீங்கள் சொன்ன மாதிரி நம்ம தலைப்புக்குள்ளே வருவோம், அந்த தலைப்புக்குள்ளே வருவோம். இல்லை பழைய இதை பற்றி பேசணுன்றாலும் நம்ம பேச தயாராக தான் இருக்கிறோம். சார் தலைப்புக்குள்ளே வர்றதா தலைப்பு எடுத்துருங்க. சென்னை ஒப்பந்தம் எங்கள்கிட்ட இருக்கும், உங்கள்கிட்ட இருக்கும். இதில் வந்து இப்போ நம்ம ஒன்று ஒன்றா எடுத்துக்கிட்டு பேசுறதுல வந்து முதல்ல வந்து ஃபர்ஸ்ட் இடம் அந்த ஒன்று ஒன்றா வந்துடுவோமா? சரி ரைட்டு. இல்லை முதல்ல இடம் நாள் அதுதான் முதல்ல தீர்மானிக்கிறோமா? எடுத்துருங்க. அழிச்சு வச்சிருக்கல கல்லு அழிச்சு வச்சிருக்கல. தூத்துக்குடி ஆல்ரெடி முடிவு பண்ணியிருக்கோம். கடிதத்திலேயே வந்து தூத்துக்குடியில வச்சு நடத்தலாம் ஒத்துக்கிட்டோம். இப்ப அதுல என்ன தேவைப்படும்னா, தூத்துக்குடி என்றால் அதுல மண்டபம் பிடிக்கிறது தான் மெயின் தேவைப்படும். தூத்துக்குடி முடிவு பண்ணிட்டோம். அடுத்தது அப்படி லைனா வரும்போது அந்த மாற்ற வருத்தரும் மாற்றம் பார்த்தோம். சரிங்களா? நாள் விவாத நாள் அது இன்ஷா அல்லாஹ் இப்போ அடுத்த 15-20 நாள் முடிஞ்ச ரமலான் வருது.
ரமலான் முடிஞ்சு ஷவ்வால் துல்காதால செவ்வால வந்து பட்டமளிப்பு விழா, மதரசாக்கள்ல பட்டமளிப்பு விழாக்களும் அதெல்லாம் ஓபனிங், ஷவ்வால் மதரசா ஓபனிங். ஏன்னா ரமலான்ல லீவ் விட்டு பட்டமளிப்பு விழா முடிஞ்சு ஓபனிங் நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும். வர்றது எல்லாம் ஐந்தாண்டு திட்டமா தான் வருது நமக்கு, வர்றதெல்லாம் ஐந்தாண்டு திட்டம் ஆறாண்டு திட்டமா தான் வந்துட்டு இருக்கு. ஏன் அவ்வளவு தள்ளி போட்டுக்கிட்டு இருக்கிறீங்க? ரமலான், ரமலான் இருக்குது நியாயம், ரமலான்ல எங்களுக்கும் வேலைகள் இருக்கு, உங்களுக்கும் வேலைகள் இருக்குது. ஆய்வு செய்யறதுலாம் கஷ்டமா இருக்கும், அது நேரங்கள் ரொம்ப டைட்டா இருக்கும், டயர்டா ஆயிருவோம். ஆனா ரமலான விட்டுடலாம், ஷவ்வால்ல வந்து நம்ம ஃப்ரீயா தானே இருக்கும். இந்த விஷயம் வந்து ஏறத்தாழ 2010 இருந்து பேசி விவாத ஒப்பந்தம் போடுறதுக்கு 2 ஆண்டு காலம் ஆயிட்டு. அதனால் இதில் விவாதம் பண்ணுறதுக்கு வந்து 1 மாதம் முன்ன பின்ன ஆகிற பெரிய பிரச்சனைகளுமே தெரியல. அதனால் துல்காதா இல்லை அது உங்களுக்கு தோதுபடலை அப்படின்னா செவ்வால், இப்போ எங்கள் தரப்பில் உள்ளது மதரசாக்கள் வந்து அந்த செவ்வால் புறை பயணிஞ்சு இப்போ அந்த மதரசா ரன் பண்ணுற விஷயங்கள் எதிர வேலைகள் இருக்குங்கிறதுனால துல்காதா சொல்கிறோம். நீங்கள் யோசிங்க. இல்லை அதாவது இல்லை அதாவது முடிவு இல்லை தான். ரமலானில் வந்து ஒரு நிமிஷம், ரமலானில் வந்து ரெண்டு பேத்துக்கு முடியாதுங்கிறது ஓகே. ஷவ்வால ஏன் முடியாதுன்னா இப்போ துல்காதாக்கு இதுக்கு ஒரு 15 நாள் 20 நாள் ஆக டிஃப்ரென்ஸ் நம்ம சொல்கிறோம். அவங்களுடைய மதரசாக்கள் லீவ் விட்டு திறக்கும் போது இந்த புது மாணவர்கள் சேர்த்துறது, அந்த பட்டியலிடுறது, நிறைய ஒர்க்ஸ் இருக்கும், பயான் நிகழ்ச்சி அது இதுன்னு இருக்கும், உங்களுக்கும் இருக்கும், இல்லாமல் கிடையாது. சரி, அதனால தான் ஷவ்வால் சொல்கிறமே தவிர, துல்காதா சொல்கிறமே தவிர வேற எதுவும் காரணம் இல்லை. துல்காதா உங்களுக்கு இடைஞ்சலாக இருந்ததுன்னா ஷவ்வாலுடைய இறுதியில் வேணால் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். துல்காதா நமக்கு இடைஞ்சல் பண்ணாது, துல்காதாவே இடைஞ்சல் இல்லை. காரணம் அவங்க சொன்ன மாதிரி 2010 ஆரம்பிச்சது ஒரு முடிவுக்கு வந்திருக்கு. நீங்க தான் தலைப்பு சொல்லி தேர்ந்தெடுத்து சொன்னீங்க, 2010 சொல்லிருக்கீங்க. அந்த தலைப்பு எதுங்கிறது நமக்குள்ள சர்ச்சையாகி கடைசியில் ஒரு எப்போ எங்க ஒப்பந்தம் போடுறதுங்கிறதுல நீங்க வந்து தன்னிச்சையாக ஒரு தேதி அறிவிச்சதுனால தான் பிரச்சனை. இல்ல தன்னிச்சையாக நீங்க ஒரு தேதி அறிவிச்சீங்க, எங்களுடைய நான் பேச முடிச்சுக்கிறோம் எங்கள்கிட்ட கலந்தே பேசாம நீங்களா ஒரு தேதியை சொல்லி தூத்துக்குடிக்கு வாங்க அப்படின்னு சொன்னதுனாலதான் நாங்களும் எங்க இஷ்டத்துக்கு நீங்க உங்களுடைய பாணியிலேயே நாங்கள் செஞ்சோம், சென்னைக்கு வாங்க நாங்கள் சொன்னோம். அதுல வந்த குழப்பம் தான், அதுதான் நின்று போனது. ஆனா 2 வருஷமா நீங்க தயாரா இருந்திருப்பீங்க, நீங்க அந்த தலைப்பை நீங்க தேர்ந்தெடுத்திருக்கீங்கன்னா நீங்க 2 வருஷத்துக்கு முன்னாலேயே அந்த தலைப்புல தயாரா தான் இருப்பீங்க. உங்களுக்கு தயாரிக்கிறதுக்கு உங்களுக்கு டைம் தேவையில்லை, எங்களுக்கு தான் தேவை இன்னும் சொல்ல போனா. அதனால இப்ப நாங்க இன்னும் எதுக்கு நாங்க பருந்தோம்னு சொன்னா டைம் தள்ளி போயிட்டே இருந்ததுன்னா மற்ற வேலைகள்லாம் இதுக்காக ஒதுக்கி வைக்க வேண்டிய நிலைமை ஏற்படும். ரெண்டாவது மழை காலம் ஆரம்பிச்சுன்னு சொன்னால் சிரமமாக போயிடும், நாள் கடக்க கிடக்க மழைக்காலம் ஆரம்பிச்சிடும். மழைக்காலம் ஆரம்பிச்சுன்னு சொன்னால் போக்குவரத்துக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப சிரமமாக இருக்குமே, முன்கூட்டி வைக்கலான்னு அந்த ஒரு ஆலோசனைக்காக தான் சொல்கிறோம். தவிர லேட் பண்ணதில் எதுக்கு லேட் பண்ணணும், முடிவு எடுத்துட்டோம் மக்களுக்கு எவ்வளோ சீக்கிரம்னு சொல்லிட்டு போயிடலாமே. ஆனால் உங்களுக்கு உண்மையிலே சிரமம் இருக்கும்னா அவங்களுக்கு ஒன்றும் ஆட்சி பண்ணல, தள்ளி வச்சுக்கிறது தப்பில்லை எங்களுக்கு. அதாவது ஒரு விஷயம், அதாவது நீங்களாக டேட்டை முடிவு பண்ணீங்கன்னு சொன்னீங்க, அதில் எங்களுக்கு உடன்பாடு கிடையாது. என்னன்னு கேட்டால், அதாவது இந்த கடித போக்குவரத்து நடந்து கொண்டிருக்கிற பொழுது டிஎன்டிஜி அமைப்பு வந்து பல விவாத களங்களை கண்ட அமைப்பு, அதனால் எந்த நேரத்திலும் எந்த இடத்திலும் விவாதம் செய்வதற்கு தயார் அப்படிங்கிற அந்த வார்த்தையை அடிப்படையாக வைத்துத்தான் தேதியும் இடமும் முடிவு செய்யப்பட்டது என்பது இந்த இடத்துல பதிவு செய்ய விரும்புவார். அதனால் நீங்கள் வந்து நீங்களாக முடிவு பண்ணிட்டீங்க, நீங்கள் சொன்னதை வச்சு தான் அந்த முடிவு பண்ணமே தவிர நாங்களாக முடிவு பண்ணோங்கிறத ஏற்றுக்கொள்ள முடியாது. அது இதுதான் உங்களுடைய மனுஷிக்குன்னு அறியாமையே தான் காட்டுது. எந்த நேரத்திலும் எந்த இடத்துலையும் தயாருண்டா, நான் கக்கஸுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு இருக்க முடியும், வரண்டியா வரலையான்னு கேட்க முடியுமா? அதான் அதுக்காக அர்த்தம் அதுவா, எந்த நேரம்ண்டா பரஸ்பரம் எந்த நேரத்திலும் தயார், ஆனால் பரஸ்பரம் பேசிதான் முடிவு எடுக்கணும். எந்த நேரம் என்பதை பரஸ்பரம் பேசிதான் முடிவு பண்ணும். அந்த நேரத்தை நான் ஃப்ரீயாக இருக்கேனா, அல்லது நான் தூங்கிட்டு இருக்கிறேனா, ஹார்ட் அட்டாக் வந்து ஹாஸ்பிட்டலில் கிடக்கிறேனா, அதையும் பார்க்கணும்ல. நான் ஹாஸ்பிட்டலில் இருக்கிற நேரத்தில் சவால் விட்டுட்டு விவாதத்துக்கு தயாராக நீங்கள் எந்த நேரத்தில் இப்போ வரியா இப்போ வரியான்னு கேட்டால் முறையா? நீங்கள் அந்த மாதிரி செஞ்சீங்க. அதான் நீங்கள் தேதியை முடிவு பண்ணி உங்கள் இஷ்டத்துக்காக முடிவு பண்ணி சொன்னீங்க. நீங்கள் அந்த அது சொல்லக்கூடிய காரணம் நீங்கள் எப்பவும் தயார் தானே அப்படின்னீங்க. எப்பவும் தயாருன்னா தூத்துக்குடியில் நான் இல்லையா, நான் மெட்ராஸ்லையில் இருக்கிறேன். நீங்கள் தூத்துக்குடிக்கு வா இத்தனை தேதி வாங்க சொன்னால் என்ன முறையாது? அதுதான் நாங்கள் சொல்கிறோம். அதான் நாங்கள் எந்த நேரத்திலும் தயார், எப்பவும் தயார். அதை ரெண்டு பேரும் பரஸ்பரம் பேசி தான் முடிவு எடுக்கணும். அதாவது நீ அதாவது இல்ல உங்களுக்கும் பேசுங்க, ரெண்டு பேரும் பேசுறோம் பேசுறோம், ஒன்னும் பிரச்சனை இல்ல. அதான் நான் சொல்றேன், அவங்க பேசிட்டு பண்ணி சரி. அது என்ன மேட்டர்னாங்க, பொதுவாக நீங்களும் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை இது. நீங்களும் பல பயங்களை சொல்லுவீங்க, நீங்க எப்போ ஆதாரம் கேட்டாலும் நம்ம தர தயார் அப்படின்னு உங்கள்கிட்ட நீங்களும் பேசி இருப்பீங்க. இதை யாரும் மறுக்கவும் மாட்டோம், நீங்களும் மறுக்க மாட்டீங்க, நாங்களும் மறுக்க மாட்டோம். இது பொதுவாக சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. ஃபைசல்கிட்ட கேட்டால் நல்லா சொல்லுவார், இதே வார்த்தை அவர் நிறைய பயன்படுத்தியும் இருக்கிறார். அவர்கிட்ட கேட்டால் உங்களுக்கு தெரியும்.
இந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னா, அதாவது நம்மளுக்கு வசதிப்பட்ட அல்லது ரெண்டு பேரும் சேர்ந்து ஒப்புக்கொள்ளக்கூடிய அந்த நேரத்தில் சேருவதுதான் அதுக்கு அர்த்தமே தவிர ஒரு தரப்பா சேருவதுன்னு அர்த்தம் இல்லை. யாருமே நீங்களும் சொல்லுவீங்க நானும் சொல்லுவோம், பொதுவாக உள்ள ஒரு வார்த்தைக்கு அர்த்தமே என்னன்னா ரெண்டு பேர் சம்பந்தப்பட்ட அந்த விஷயத்துல சரி நீங்களும் ஒத்துக்கணும் நாமளும் ஒத்துக்கணும் அப்படிங்கிறது தான். ஒருதலைபட்சமாக வந்து அறிவிக்கிறதுக்கு பேர் அது கிடையாது, அது பொதுவான ஒரு உசூல், அது எல்லாரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு உசூல். ஃபைசல்ட்ட கேட்டுக்கிடுங்க, அவரும் அதை மறுக்க மாட்டார். அவரு வேணும் வார்த்தைக்கு நம்ம என்ன செய்யறது? எந்த நாளிலும் எந்த இடத்திலும் விவாதம் செய்ய தயார் அப்படின்னு ஒரு வார்த்தையை கொடுத்துக்கிறீங்க, கொடுத்துட்டு இதுக்கு இது அர்த்தம் கிடையாது, நாங்கள் சொல்கிறது தான் அர்த்தம்னு சொல்லி புதுசாக ஒரு அர்த்தம் சொல்கிறீங்க. ஆனால் கொடுத்தது எந்த நாளிலும் எந்த இடத்திலும் விவாதம் செய்ய தயார், அதனால் எனக்கு கக்கூசில் இருந்தால் அப்போ கூப்பிட்டா வந்துடணுமா? நீங்கள் கொடுத்த டயத்தை அப்படி தான் கொடுத்துருக்கீங்க, நாங்கள் ஒரு நாள் கொடுத்துருக்கோம் சொன்னால் வரதான் செய்யணும். இது அல்லாமல் நாங்கள் உங்களை உடனடியாக கூப்பிடலை, ஒரு ரெண்டு வாரத்துக்கு மூணு வாரத்துக்கு முன்னாடி டைம் கொடுத்து தான் என்ன செய்கிறோம், உங்களால் வர முடியலை அப்படின்னு சொன்னால் அதை நீங்கள் சொல்லியிருக்கலாம், நாங்கள் ஆஸ்பத்திரியில் கிடப்போம் ஹார்ட் அட்டாக்ல கிடப்போம் அப்படி நாங்கள் எப்படி வர முடியும் அப்படின்னு சொன்னால் எங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்து போச்சு ஆஸ்பத்திரியில் கிடக்கிறோம் எங்களுக்கு டைம் கொடுங்க டைம் கொடுத்து அந்த டேட்டுக்கு வரோம் அப்படி நீங்கள் சொல்லியிருக்கலாம். இது ஒரு காரணமாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்து நாங்கள் கூப்பிடும்போது நல்ல ஆய்வு செஞ்சு தான் கூப்பிட்ருப்போம், அதனால் ஏன் இந்த நாளை வந்து இழுத்தடிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி பேசுகிறீங்க. நான் என்ன சொல்கிறேன்னு சொன்னால், உங்கள் தலைவர் பிஜே அவங்க வந்து குரானில் பிழை இருக்குன்னு சொன்னால் ஆய்வு செய்யாமல் சொல்லியிருப்பார், ஆய்வு செஞ்சு தான் சொல்லியிருப்பார். அப்போ நாங்கள் கூப்பிட்றாங்க ஆய்வு செஞ்சு தான் கூப்பிடுவோம், இது வந்து ஒரு மாற்றுக்கிறதுக்கு கிடையாது. அதனால் நாங்கள் ஆய்வு செஞ்சு உடனே கூப்பிட்டோம் உடனே, அதனால தான் உடனே வாங்க வாங்க நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ இன்னும் இப்போ என்ன விஷயம் கேட்டிங்கன்னா, இப்போ ஷவ்வால் துல்காதா, இப்போ அதான் இப்போ கருத்து வேறுபாடு இருக்குது, ஷவ்வாலா துல்காதாவா, இப்போ அதுதான் கருத்து வேறுபாடாக இருக்குது. இப்போ உங்களுக்கு வந்து அதில் உடன்பாடு இல்லை அப்படின்னு சொன்னால் ஷவ்வாலே வச்சுக்கலாம், பிரச்சனையே கிடையாது. இது ஒரு விஷயமாக வச்சு நம்ம நேரத்தை இழுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இதே நம்ம வந்து செவ்வாழா துல்காதாவா அந்த கருத்து பிரச்சனை இப்போ இதிலே நம்ம முடிச்சுக்குவோம். நீங்கள் ஒன்று சொல்லிட்டு இதோட முடிச்சுக்கிறோம் அதுக்கு பதில் இதுக்கு வாங்குங்கிறது முறை இல்லை. நீங்கள் சொன்னதுக்கு நான் பதில் சொல்லாகணும், அதாவது பிஜே ஆய்வு செய்து தான் எழுதிருப்பாருன்னா ஆய்வு செய்து தான் எழுதிருப்பார், அதனால தான் நாங்கள் சீக்கிரம் தான் வச்சுக்கிறோம், ஏன் லேட் பண்ணுவோம் நாங்கள் கேட்குறோம். ஆனால் எங்களுடைய நிலைப்பாட்டில் முரண் இல்லை, கரெக்டாக தான் சொல்லிட்டு இருக்கிறோம். ரெண்டாவது இன்னொன்று சொன்னீங்க, நாங்கள் தூத்துக்குடியில் 30ஆம்தேதி வச்சுக்கலான்னு சொன்னோமே, நீங்கள் மறுத்து நீங்கள் பதில் எழுதிருக்கலாமே, எங்களுக்கு அந்த நேரத்தில் ஹார்ட் அட்டாக் இருக்குது வர முடியாது, அதான் நாங்கள் தான் கொடுத்தோமே, நாங்கள் சென்னையில் ரெடியாக இருக்கோம் நாங்கள் கொடுத்தோமே, நீங்க வரல. இப்ப எங்களுடைய வசதிக்கு நாங்கள் எந்த நேரத்திலும் தயார், எந்த இடத்திலும் தயார்ண்டா, நாங்கள் சென்னையில் தயார் இந்த இடத்துல தயார் நாங்கள் சொல்லிட்டோம், அதை நீங்க அதுக்கு பதிலாக தான் அர்த்தம். தூத்துக்குடிக்கு நாங்கள் வர தயாரிலே வர முடியாது, இந்த இடத்துக்கு வர தயார், தூத்துக்குடிக்கு வருவதாக இருந்தால் வேற நாள், அதான் அர்த்தம். இதை வந்து புரியறதாக இருந்தால் இப்போ உள்ள நடைமுறையிலே நம்ம பேசிருக்கலாம், இந்த உள்ள கடித பரிமாற்றத்திலே இருக்குது. இந்த ஒப்பந்தம் போடுவதற்கு இந்த மாதம் ஜூன் 1ஆம் தேதியிலிருந்து 15ஆம் தேதி வரைக்கும் சென்னையில் நாங்கள் உங்களுக்கு காத்திருக்க தயார், ஏதாவது ஒரு தேதியை சொல்லுங்க நாங்கள் கேட்டோம். நீங்கள் சொன்னீங்க சென்னைக்கு எங்களுக்கு வர முடியாது, துணை நடுங்கி அந்த நடுங்கி இந்த நடுங்கிலாம் சொன்னீங்க, நாங்கள் அதுக்கெல்லாம் பதில் சொல்றதுக்கு நடக்க விரும்பலை, அதை விவாதத்தில் பார்த்துக்கிறோம் யாருக்கு என்ன நடுங்குதுங்கிறதெல்லாம். இப்போ வந்து வார்த்தைக்கு வார்த்தை பிடிச்சிக்கிட்டு விளையாடிக்கிட்டு இருக்க வேலை இல்லாமல் வேலை. இப்போ கடைசியில் நாங்கள் அதுக்கு என்ன சொன்னோம், சென்னையில் இருந்தால் 1லிருந்து 15 வரைக்கும் நாங்கள் தயார், தூத்துக்குடி வருவதாக இருந்தால் அந்த 15க்குள்ளே வர்றது கஷ்டம், 20ஆம் தேதி வைத்துக்கொள்வோம் நாங்கள் சொன்னோம், அதை நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்க, அதுக்கு அர்த்தம் அர்த்தம் மனித இயற்கையிலே அதுதான் பொருள். அது விவாத ஒப்பந்தத்தை பொறுத்த வரைக்கும் சென்னைக்கு வர நீங்கள் கூப்பிட்ருந்தீங்க எங்களை, ஆனால் விவாதத்துக்கு நாங்கள் 2010 கூப்பிடும்போது அந்த மேட்ரு கிடையாது, எங்கே கூப்பிட்டாலும் எப்பொழுது கூப்பிட்டாலும் வருவோம் அப்படின்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்துருக்கீங்க. அப்போ நாங்கள் கூப்பிட்டோம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வரணும், வரதை விட்டு போட்டு உங்கள் இடத்துல இருந்துக்கிட்டு இங்கே வா அப்படின்னு சொன்னால் அப்போ இந்த வார்த்தைக்கு என்ன பொருள்? அடுத்து வந்து சென்னைக்கு இப்போ ஒப்பந்தம் போட போகும்போது சென்னைக்கு வந்து ஒப்பந்தம் போட வாங்க நீங்கள் சொன்னீங்க, அப்போ நாங்கள் எப்போ கூப்பிட்டாலும் நாங்கள் வருவோம்னு நாங்கள் சொல்லலை, அதனால் நாங்கள் என்ன சொல்கிறோம், சென்னை எங்களுக்கு தேர்ந்தெடுக்காதீங்க, உங்களுக்கு கீழே இருக்குது நீங்கள் தூத்துக்குடியில் வைக்கலாம் அல்லது மேலப்பாளத்தில் வைக்கலாம், தாராளமாக வைங்க, கூப்பிட்டா உடனே வரோம்னு சொன்னோம். நாங்கள் சொன்ன வாக்குறுதி பிரகாரம் நீங்கள் கூப்பிட்ருக்கீங்க, நாங்கள் வந்துட்டோம், 10:30 உள்ளே நிற்கணும்னு சொன்னீங்க, 10:30 உள்ளே நிற்கிறோம், அதனால் என்ன இதில் வந்து எந்த கருத்துறப்பாடும் வேண்டாம். இப்போ மேட்ரு வந்து செவ்வாழா துல்காதாவா இல்லை, இதை நீங்கள் எப்படி கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டீங்களோ இந்த கடித போக்குவரத்தில் எப்படி கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு அதையும் 2010 புரியலன்னு தான் கேட்குறோம், 2010 தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இப்போ ஏன் இப்படி புரிஞ்சிங்க? நீங்கள் உங்கள் அதாவது நீங்கள் எந்த நேரத்திலும் எப்போதும் தயாருண்டா, நாங்களும் ஒரு மேடையை போட்டுக்கிட்டு நாங்கள் விவாதத்துக்கு தயார், நான் விவாதிக்க போகிறேன்னு தனியாக விவாதிக்க முடியுமா? அதை நீங்கள் வரணுமா இல்லையா?
நீங்க வரதுன்னா நான் வந்து நான் எப்பவும் தயார் இன்னைக்கு தயார் வரியான்னு சொல்லி கேட்டா முடியுமா? உங்களுடைய வசதியும் கேட்டுதான் முடிவு பண்ண முடியும். விவாதம் என்றால் ரெண்டு தரப்பு இருக்குது, ரெண்டு தரப்புடைய வசதியை பார்த்துதான் விவாதம் பண்ணுவோம். ஒரு தரப்பு மட்டும் இருந்தால் எங்கேயும் எப்போதுங்கிறதுக்கு அர்த்தம் வேற, ரெண்டு தரப்பு இருக்கும் போது எங்கேயும் எப்போதுங்கிறதுக்கு அர்த்தம் வேற. அந்த வித்தியாசத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். இங்க ரெண்டு தரப்பு இருக்குது, எங்கேயும் எப்போதுன்னா இப்ப என்ன அர்த்தம்? ரெண்டு பேரும் பரஸ்பரம் அர்த்தம். உங்க இஷ்டத்துக்குள்ள தயம் இல்ல, நாங்க வந்து உங்களுடைய வசதிக்கு உங்களுடைய இஷ்டப்பட்ட நேரத்தை நாங்க வரோம், நாங்க சொல்லல. எங்கேயும் எப்போதுண்டா எங்களுடைய வசதியும் பார்த்துதான் நாங்க சொல்லுவோம். ஒரு விவாத களத்துக்கு கூப்பிடுறீங்க, விவாத களம் சொன்னா வார்த்தையை வச்சுதான் ஒவ்வொன்றையும் பிடிக்கப்படும். நீங்க ஒரு வார்த்தையை விட்டுட்டீங்க, வார்த்தையை விட்டு போட்டு இதுக்கு நாங்க இந்த அர்த்தம் தான் கொடுப்போம், நீங்க இந்த அர்த்தத்தை தான் விளங்கணும் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு நீங்க பாடம் நடத்த வேண்டிய அவசியம் இல்லை. விவாத காலத்துக்கும் சொல்லி ஒரு வார்த்தையை நீங்க சொல்றீங்க, எப்ப கூப்பிட்டாலும் வருவோம், எங்க கூப்பிட்டாலும் வருவோம் சொல்லிட்டீங்க. நாங்க அதை வச்சுதான் நினைச்சோம். இது அல்லாம நாங்க உடனடியா நாளைக்கு வாங்க இன்னைக்கு வாங்கணும்னு சொல்லலையே. உங்களுக்கு அதிகபட்ச நாட்களும் கொடுக்கதானே செஞ்சோம், கொடுத்த பிறகுதான் நாங்க என்ன செய்யறோம், வாங்கங்கிறோம். அதிலும் கூட நாங்க உங்களுக்கு கஷ்டம் சிரமம் கொடுக்கணும்பதற்காக வேண்டி ரெண்டு நாள்ல வாங்க, மூணு நாள்ல வாங்க சொல்லலையே. நாங்க நீங்க சொன்ன மாதிரி நாங்க ஆய்வு செஞ்சு வச்சுதான் இருக்கிறோம். ஆய்வு செஞ்சு வச்சு உங்களை வந்து உடனடியா கஷ்டம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தா உடனடியா வாங்க நாளைக்கே வாங்க அப்படின்னு சொல்லி அந்த வாசகத்தை எங்களுக்கு பிடிக்க முடியாதா? அப்போ உங்களுக்கு வந்து இலகு கொடுக்கணும், சிரமத்தை கொடுக்கக்கூடாது என்ற அடிப்படையில் தான் நாங்கள் வந்து அதிகபட்ச நாள் கொடுக்குறோம். அதிகபட்ச நாள் கொடுத்து ஒரு டேட்டை முடிவு பண்ணி நீங்கள் வாங்கணும், இது அதில் உள்ள விஷயம். அதனால் நான் வந்து இதுக்கு மறுபடியும் நீங்கள் பேசுனீங்கன்னா நான் இதோட நிறுத்திக்கிறேன். இது மேலே நீங்கள் என்ன பேசினாலும் அதுக்கு பிறகு இரு விஷயமும் பேச தயாரில்லை, நம்ம இன்சார மேட்டருக்கு போயிடுவோம். இல்லை அது சரிதான், நீங்கள் சொல்லக்கூடிய அந்த கருத்து சரிதான். இப்போ நாங்களும் இதை வச்சுட்டு நீட்டிட்டு போகணும்னு நாங்களும் நினைக்கல, ஆனால் சகோதரர் சொன்னதுனால தான் இது வந்துச்சு. தலைப்புன்னு பேசும்போது இடம் நான் பேசும்போது அதுக்குள்ள நீங்க போயிட்டீங்கன்னா இவ்வளவு பிரச்சனை வராது. ஒவ்வொரு வார்த்தைகளும் நீங்க உடுறீங்க. 2000 நாங்க போட்டோம்னு அவர் சொன்னதுனாலதான் கலீல் ரசூல் திரும்ப அதுக்கு பதில் சொல்ல வேண்டிய ஒரு நிலை ஏற்படுது. அவர் எடுத்தாரு, இப்ப நாமளும் எடுத்து வச்சிட்டோம். இடம் என்னங்க தூத்துக்குடியா அப்படின்னு ஆரம்பிச்சோம். ரைட்டு, சரி, நாங்க கெஸ்டின் அடிப்படையில பாக்குறோம், மறுத்தா அது உங்களுடைய விருப்பம். எங்களுடைய அடிப்படையில் என்ன மார்க்கும் அது சொல்லுதுல, எங்களுக்கு சங்கடமா இருக்கு. அவமானப்படுத்துற நோக்கம் இல்ல, அவமானப்படுத்துற நோக்கம் இது கொண்டு வந்த கொண்டு போக சொல்லியிருக்கோம். அதை நான் சொல்லுவேன். விருந்தினர்கள்ங்கிறது வேற இல்ல, விருந்தினரும் சொல்றீங்க. விருந்தினர் அழைச்சி வச்சு நீங்க பினாமின்னு சொல்லி அசிங்கப்படுத்துறது அது ஒரு வகையில கேவலம் தானே? உங்களுக்கும் எங்களுக்கும் 1008 விஷயங்கள்ல கருத்து வேறுபாடு இருக்கும். நீங்க எங்களை காப்பிரும்பியா, நாங்க உங்களை காப்பிரும்போம், அது அவமானம் கிடையாது. கொள்கை ரீதியாக பேசுறது உங்களை இப்ப வந்து டீ வந்து நீங்க கொள்கை சவுருங்க அடிப்படையில தரல. நீங்க ஒரு மனுஷன், நான் ஒரு மனுஷன், மனுஷங்கிற அடிப்படையில தருகிறோம், அது வேற. கொள்கை ரீதியாக பேசுறதுங்கிறது வேறு. அதை இதை நீங்க முடிச்சு போட வேண்டாம், அதை விட்டுருங்க. நீங்க எங்க இருந்தாலும் நாங்க அதை கூப்பிடுவோம், நீங்க சாய குடிச்சா நாங்க வாங்குவோம், அது வேற விஷயம். வேண்டாம் வேண்டாம் சொல்றேன், அது வேற, அது வேண்டாம் சொல்லியாச்சு, அதுக்கு ஒரு வேண்டாம், விட்டு அதுக்கு ஒரு ஒப்பந்தம் போடுவோம். சரி ரைட், விட்டுருங்க. இப்ப மேட்ரு நாங்க அதுக்கெல்லாம் வேண்டாம். தூத்துக்குடி நம்ம ரெண்டு பேரும் ஏற்றுக்கொண்ட இல்ல, அது ஒரே ஒரு பதில் மட்டும் சொல்லிக்கிறேன். அவர் எடுத்து சொன்னதுனால இல்லாட்டி நம்ம செய்ய மாட்டோம். ஆரம்பிக்கும் போது தான் டீம் மேட் வந்துருச்சு. சரி, இப்ப என்ன மேட்டுனா அவங்க சொன்னதுனால நம்ம பதில் சொல்ல வேண்டி வருதுன்னு தெரியல. இல்லாட்டா தூத்துக்குடினா இப்பவுமே தூத்துக்குடி போயிடலாம், அது ஒரு மேட்ரு கிடையாது. ஆனால் நீங்கள் வந்து திரும்ப திரும்ப நீங்கள் ஒரு வார்த்தையை சொல்லிட்டு நீங்கள் ஒரு அர்த்தம் கொடுக்குங்கிறீங்க. நீங்கள் உலகத்தில் எங்கனாலும் கேளுங்க, எங்கள் அர்த்தத்தை விட்டுருங்க, யார்ட்டனாலும் நீங்கள் கேளுங்க. அதுதான் முதலே ஃபைசல் உதாரணம் நான் சொன்னது, ஏன்னா நீங்கள் மறுக்க மாட்டீங்கிறதுனால தான் அது நம்ம சொன்னோம். உலகத்தில் பொதுவாக நடைமுறையில் எப்போ நீ எப்போனாலும் வந்து போய்க்க அல்லது எப்போனாலும் என்னை கூப்பிட்டுக்க அப்படின்னா அதுக்கு அர்த்தம் என்னன்னு ரெண்டு தரப்புன்னு வரும்போது, ஒரு தரப்பு இல்லை ரெண்டு தரப்பும் வரும்போது அதுக்கு என்ன அர்த்தம்னு நீங்கள் எங்கள் அர்த்தத்தைனா விட்டுருங்க. பொதுவாக என்ன அர்த்தம்னு விளங்கிக்கிடுங்க. நீங்கள் விட்டதுனால இதோடய நாங்களும் விடுறோம், சரியா? நீங்கள் இதுக்கு மேலே பேச மாட்டேன்னு சொல்லிட்டீங்க, அதனால் நாங்களும் இது பற்றி பேசுறது இல்லை. அடுத்து என்ன மேட்டுன்னு வாங்க. அப்போ ஷவாலா அல்ல துல்காதாங்கிறீங்க, எங்களுக்கு எந்த ஆட்சியம் என்ன டைம் சொல்கிறீங்களோ சொல்லுங்க. துல்காதா 15 ஒரு டேட் சொல்லுங்க.
அக்டோபர் வருமா துல்காதா? சென்னையில் போட்ட ஒப்பந்தத்தில் செப்டம்பர் இருந்தது. நான் இதை மட்டும் அடிச்சுட்டு அந்த பாருங்க போட்டும் வச்சிருக்கிறேன் கரெக்டாக. நீங்கள் செப்டம்பரோ சொல்லுவீங்க ஷஃபாரில் வரைக்கும் சொல்லிட்டு பார்த்து நான் வச்சுருந்தேன். பதினஞ்சு தாண்டி இருபத்தொன்பது 30 வருது அல்லது சனி தொடர்ந்து வரலாம் செப்டம்பர் அடுத்தது விவாத அமர்வின் கால அளவு. ஒவ்வொரு தலைப்புக்கும் 2 நாட்கள், 1.5 நாள் விவாதம், 1.5 நாள் கேள்வி பதில் போட்டிருக்கோம். இதை பிடிப்போம். இதில் போன தடவை நம்ம அனுபவத்தை வச்சு பார்த்துட்டு இந்த கேள்வி பதில் வேணான்னு ஒரு தலைப்போட பாதிலையும் நிறுத்திட்டோம். ஆனால் அந்த கேள்வி காலை 10 மணி முதல் மதியம் 1 மணி வரை விவாதம், மத்தியம் 1 மணி முதல் 2.5 மணி வரை லஹரி சாப்பாடு இடைவேளை, பகல் 2.5 மணி முதல் 5 மணி வரை விவாதம், மாலை 5 மணி முதல் 7:30 மணி வரை அசர் மகரிப் தொழுகை இடைவேளை, 7:30 மணி முதல் 2:10 மணி வரை விவாதம் போட்டிருக்கோம். இந்த தூத்துக்குடியில் 10 மணிங்கிறனால ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்குங்களா? தூத்துக்குடியில் நைட்டு 10 மணி வரை விவாதம் நடத்துறனால ஏதாவது பஸ் போக்குவரத்து வெளியே வர்றவங்களுக்கு போகிறதுக்கு அந்த ப்ராப்ளம் விசாரிச்சுக்கணும். போட்டு நம்ம அது ஒரு பிரச்சனையாக வந்துச்சு. சென்னையில் நம்ம பண்ணுற இடத்துலேருந்து 10 மணிக்கு நிறைய பேர் பஸ்ஸு கிடைக்காம ட்ரெயின் மிஸ் பண்ணுறவங்க, பஸ் வெளியூர்ந்து வந்தவங்கலாம் போகாமல் ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சு. நம்ம 10ங்கிறது 9 ஆக்கிக்கலாம். சில பேர் ஃபர்ஸ்ட் நாளே வந்து போறவங்களா இருக்கான். இல்ல இல்ல, சென்னையுடைய நிலைமை வேற, தூத்துக்குடி சென்னையில வந்து எந்த நேரத்திலையும் வசதி இருக்கக்கூடிய ஊர்லயே 10 மணிக்கு கிடைக்கலன்னா தூத்துக்குடி 9 கூட சிரமமா இருக்கும். அதான் கேட்கறாங்க, சென்னையில 10 மணிக்கே நாம வந்து சீரழிஞ்சிருக்காங்க. தூத்துக்குடி 8 ஆகி அதான் 8:30 க்ளோஸ் பண்ணிடுவாங்க. 8 மணி ஆக்கிட்டா என்ன? இப்ப 7:30 to 8 இல்ல, அது அதுக்கிட்ட அந்த இடத்தை மாத்திக்கலாம். நெருங்கிடும்
புரிஞ்சு தொழுகை எல்லாம் முடிச்சு சுண்ணத்தெல்லாம் தொழுது ரொம்ப மணி ஏழு ஏழரை ஆயிருது உங்களுக்கு மகரிப் எப்போ வருது அக்டோபர்ல சரிங்களா ஏழரை மணி ஆயிருது என்ன மாதிரி முடிச்சுட்டு சுண்ணத்தெல்லாம் தொழுகை முடிச்சு மணி ஏழரை ஆயிரும் ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் தான் டிஃபரன்ஸ் இருக்கும் பெரிய டிஃபரன்ஸ் இருக்காது அது நம்ம நிபந்தனை வச்சிருக்கோம் பத்து நிமிஷத்துக்கு முன்னாடியே வந்து உட்காரணும்னுலாம் நம்ம சொல்லியிருக்கோம் அது பின்னாடி வருது ஆனால் அந்த டைம் மாத்திரம் சரி அவனு பண்ணால் ஏழரை டு எட்டரைன்னு வச்சுக்கலாம் மாதிரி ஒரு மணி நேரம் ஏழரை டு எட்டரை இதில் வந்து நம்ம பத்துன்னு வச்சுருக்கோம் ஒன்றரை மணி நேரம் நம்ம கம்மி பண்ணிடலாம் எட்டரை வந்து ஈக்குவலாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு மணி நேரம் ஏன்னா ஏழரை மணிக்கு ஆரம்பிச்சு அரை மணி நேரத்தில் முடிக்கிறதுக்கு அதை ஆரம்பிக்காமல் இருக்கலாம் அதுவும் உடனே கலைஞ்ச மாதிரி இருக்கும் டைம் தூரமாக வச்சாலும் பிரச்சனை வருது ஆறே கால் வரும்போது உங்களுக்கு சின்ன தொழுகை முடிச்சு விளையும் போது கண்டிப்பாக ஏழு ஆயிரும் டைம் வேணும் உங்களுக்கு ஏன்னா கண்டினியூ உட்காந்துட்டு இருக்குது எட்டரை கரெக்ட் ஏழரை டு எட்டரை இல்லைனா நம்ம நாசர் பாய் சொன்ன மாதிரி சாயங்காலத்தோட முடிக்கிற மாதிரி வைக்கணும் ஒவ்வொரு அமர்வுலையும் காலை பத்து மணிங்கிறது ஒன்பது ஆக்கிட்டா வெளியூர்ல இருந்து என்ன சொல்றேன்னா நமக்கு அது புதுசா ஒரு டைம் பிக்ஸ் பண்ணி வரும்போது நமக்கு டோட்டலா கன்ஃபியூஷன் வருது அது வேண்டாம் நம்ம என்ன சொல்றேன்னா இப்ப இருக்கிறது அப்படியே இருக்கட்டும் இந்த ஏழு டு பத்துங்கிறது மட்டும் ஒரு சின்ன மாற்றம் வருதுங்க வேற எதுவும் இதில் மாற்றம் வருத்துற மாதிரி இல்லைங்கிறது நம்மளுக்கு கருத்து ஏன்னா போன டைம் நம்ம வச்சு பார்த்தா நமக்கு அதே டைம் பத்துல தான் வருது இந்த ஏழரை டு பத்துன்னு போடுறத அதை கொஞ்சம் கம்மி பண்ணுங்க அந்த ஏற்பாடு பேசலாம் ஏழரை டு எட்டரை வச்சா என்ன வந்து உட்கார்ந்து அவங்களுக்கே ஆட்சேபணம் இல்ல ஏழு டு ஒன்பது வைக்கலாம் எந்த போக்குவரத்து ஏழு முடியாது மாறி முடிச்சிட்டு ஏழுங்கிறது ஏழு என்னன்னா இருக்கு இல்லையா அசரில் அஞ்சு மணிலேருந்து ஏழரைங்கிறது ஏழு ஆக்குங்க ஏழு மணிலேருந்து ஒன்பது மணி வரைப்படுது ரெண்டு மணி நேரம் கரெக்டாக இருக்கும் அப்படி பண்ணுங்க மொத்த நேரம் ரெண்டாக கணக்கு சொல்லுவோம் காலையில் வந்து நான் சொல்கிற எழுதிங்க காலையில் பத்து மணிலேருந்து மத்தியானம் ஒரு மணி வரைக்கும் அதான் காலையில் பத்து மணிலேருந்து ஒரு மணி வரைக்கும் விவாதம்
ஒரு மணிலிருந்து ரெண்டரை வரைக்கும் லகூர் தொழுகையும் சாப்பாடு டைமும் இடைவேளை, ரெண்டரை மணிலிருந்து அஞ்சு மணி வரைக்கும் விவாதம், அதுக்கப்புறம் அஞ்சு மணிலிருந்து ஏழு மணி வரைக்கும் பிரேக்கு, சாப்பாடும் மாறிப்போம். அப்போ வருது வந்து உங்களுக்கு பத்து டு ஒன்றுனா மூணு மணி நேரம் வருது, பின்ன ரெண்டரை டு அஞ்சு அதில் ஒரு ரெண்டரை அஞ்சரை மணி நேரம் ஆச்சு, பின்ன ஏழு டு ஒன்பது ஏழரை மணி நேரம் ஆச்சு, ஒன்பது ரெண்டு மணி நேரம், ஏழரை மணி நேரம் ஒரு நாள் விவாதம் வருது, கேட்டதானே? சரி, அப்போ ஏழு டு ஒன்பது சரிங்களா? ரெண்டாம் நாள் சேம், அந்த ஃபர்ஸ்ட் நாள் உடைய ப்ரொசீஜரே ரெண்டாம் நாள் வச்சுக்கலாம். ஒன்று டு ரெண்டரை பிரேக்கு. அடுத்தது விவாத செலவு. காலையில முதல் நாள் மாத்திரம் பத்து மணிக்கு தொடரும், ரெண்டாவது நாள் நைட் தங்கியிருப்பாங்க, உள்ளூர்லயே தங்கியிருப்பாங்க. ஆனால் உள்ளூர்லயே ரெண்டாவது நாள் உள்ளூர்லயே தங்கி இருக்கிறதுனால ரெண்டாவது நாள் அதிகம் சீக்கிரம் பத்து மணிக்கு பதிலாக சீக்கிரமாக ஆரம்பிச்சிடலாமே ஒரு ஆலோசனை சொல்றாரு. அரங்கம் ஒரே நாள் தான், இல்ல வித்தியாசம் இல்ல. அடுத்தது மூணாவது விஷயமா போட்டுக்கிறது விவாத செலவு. காபி பேஸ்ட் பண்ணி வச்சிட வேண்டியதானே, அதுதானே அப்படிதானே பேசியிருக்கு. ஒரே மாதிரி தானே, முதல் நாளும் இரண்டாம் நாளும் டைம் வந்து ஒரே தான், ஒரே மாதிரி ஆகிக்கலாம். அது பின்னா திருத்தணும், வாசகங்கள் நிறைய எல்லாம் திருத்தணும். விவாத செலவு வந்து ஆல்ரெடி இருக்க மாதிரி தான், அரங்கம் ஒளி ஒளி அமைப்பு சவால் விட்டு கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிறீ, சவால் சகவ மட்டும் பகிர்ந்துகிட்டே சொல்றீங்கள, புரியல? எப்பவும் நீங்களே கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிற விவாதத்துக்கு, கூப்பிடுறதுலாம் நீங்க தான், செலவு மட்டும் ஏன் பாதி பாதிங்கிறீ, ஒரு தடவை ஏத்துக்கிறீங்களா? ஃபுல்லா அது ஒரு நியாயமா தெரியலையே, நியாயமா தெரியல, சரி விட்டுருங்க, நியாயமா தெரியாட்டா விட்டுருங்க, கூப்பிடும் போது மட்டும் நியாயமா தெரியுது. சரி, விவாதம் கூப்பிட வேண்டியது எங்களுடைய உரிமை. சரியா, செலவு செய்யறது நீங்க பிப்டி ஏத்துக்க முடியாது, எங்களுக்கு ஏத்துக்க முடியாதுன்னு இல்ல, ஏத்துக்கிற முடியும், எதுக்கு பண்ணணுங்கிறது தான் சமமா அது போட்டிருக்கு. இதுல இதுல இருக்கிற மேட்டர் அப்படியே கொண்டு வந்துடலாம். பின்ன அரங்க ஏற்பாடு. அரங்க ஏற்பாடு செய்வதற்கும் விவாதத்திற்காக இரு தரப்பினரும் பொதுவாக செய்ய வேண்டிய வேலைகளுக்கும் இரு தரப்பிலும் தலா மூணு நபர் கொண்ட குழு நியமிக்கப்படுகிறது. அதுவும் அதே மாதிரி பண்ணிக்கலாம். இரு தரப்பிலும் பரஸ்பரம் எழுத்தில் ஒப்புக்கொண்ட செலவுகள் மாத்திரமே சமமாக பகிர்ந்து கொள்ளப்படும். மூணாவது, இரு தரப்பினரும் கடிதத்துடன் காவல்துறையின் அனுமதி பெறுவதும் இக்குழுவின் பொறுப்பாகும். அதெல்லாம் ஓகே. 19/5/2010 அதில் போட்டிருக்கிறது. ஒரு டேட்டு நம்ம அதுக்கு வந்து சொல்லுவோம். அது டேட் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது? இப்போவே சொல்லிடலாமா இல்லை ஒரு டைட்டு கொடுத்துக்கன்னு சொல்லணுமா? எப்படி பண்ணலாம்? அரங்க ஏற்பாட்டு குழு, அது ஆக்சுவலாக இவங்க லோக்கலில் இருக்கிறவங்களே அதை பேசி ஃபிக்ஸ் பண்ணி டேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டுமே. இல்லை அது அவங்க லோக்கலில் உள்ளவங்க நம்ம விட மாட்டோம், எப்பவுமே தகுஜம தலைமையிலேருந்தால் எல்லாம் முடிவு வரும். சரி, அதனால் என்ன என்ன அப்படி சொல்ல காரணம் என்னென்னா, தூத்துக்குடி தான் மண்டபம் பிடிக்கணும். இப்போ நம்ம வந்து ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணுறோம், அந்த டைமில் அந்த ஓனர் இல்லாமல் இருக்கலாம், வெளியே போயிருக்கலாம், அவங்க பார்க்க முடியாமல் இருக்கலாம், சூழ்நிலை இங்கே இருக்கிறவங்க தெரியும், நமக்கு தெரியாது. ஏன்னா அந்த பொறுப்பு இவங்கள்ட்டே ஒப்படைச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பொறுப்பு அதாவது ஒப்பந்தம் போடும்போது யார் நபருங்கிறது எங்களுக்கு தெரியும், தலைமைக்கு தெரியணும். இல்லை அது வந்து நமக்கு யார்ட்டையா ஒரு ஆட்டை கொடுத்துட்டு நாங்கள் உங்கள் ஆட்டுக்கு இந்த கிளையில் உள்ள அந்த பொருட்டு அந்த செயலாட்டை கொடுத்தா அந்த பொருளாட்டை கொடுத்தா சொல்றது நல்லா இருக்காது. அதனால தொடர்பு கொள்ளக்கூடிய தலைமைக்கு தான் வரணும். நீங்களே மூணு பேர்த்து யார் யார், நீங்களே உங்க கடிதத்தில் எழுதியிருக்கிறீங்க இடைத்தரகர்கள் வேண்டாம்னு.
எங்கள்ட்ட எந்த இடைத்தரகளும் கிடையாது. சரி, அப்போ அந்த மூணு பேர் வந்து நம்ம போட்ட டேட் இப்போ செப்டம்பர் உங்களுக்கு வந்து இன்னைக்கு தேதி என்னது 20 ஒரு அஞ்சு நாளில் தர முடியுமா? தாராளமாக தாராளமாக இந்த இந்த மந்த் எண்டுக்குள்ளே கொடுத்துடலாமா? 10 நாள் இருக்கு. 10 நாளா? அக்டோபர் ஏர்போர்ட் வந்து டைம் சரியாக வரும். அதான் இந்த மந்த் எண்டுக்குள்ள ஒரு டேட் டேட் வச்சுருங்க. டேட் வச்சுருங்க. 30 மூணு நாள் மூணு பேரை சொல்றதுக்கு அதை அழைஞ்சு இல்ல இல்ல அது மண்டபம் பிடிக்கிறவங்களுக்கு இல்ல. இப்போ வந்து இந்த மூணு பேர் யார் அவங்க தான் மண்டபம் பிடிக்க போறாங்க. அவங்க மூணு பேர் நம்ம தரப்பு அவங்கள தான் சொல்றாங்க. சார் வர ஞாயிற்றுக்கிழமை போட்டுக்கலாமே 24ஆம் தேதி இல்லைன்னா சனிக்கிழமை போட்டுக்கலாம் 23. நீங்க டைம் சொல்லுங்க எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை. 23 சனிக்கிழமை சரி. 23/6/2012 அந்த மூணு பேர்த்தோட பேர் வந்து நம்ம லெட்டராக கொடுக்கணும் அவங்களுக்கு. அதே மாதிரி நீங்க லெட்டர் மூணு பேர்த்தோட பேர் போட்டு இங்கே கொடுக்கணும். என்னது 23/6? 23/6/2012 இரு தரப்பாரும் அரங்கக்குழு ஏற்பாட்டாளர்கள் யார் யார் என்பதை பரஸ்பரம் கொடுத்து. கிழமை அது சனிக்கிழமை. சனிக்கிழமை சனிக்கிழமை 23 சனி. சரி, இதில் நாங்கள் யார்கிட்ட இல்லை இல்லை எழுத்துல எடுத்துதான் அதாவது எழுத்துல வரணும். இதில் வந்து எங்களை வந்து தொடர்பு கொள்வது தலைமை தான். நீங்கள் வந்து ரெண்டு அட்ரஸ் கொடுத்துருக்குறீங்க. ரெண்டு பேருக்கெல்லாம் கடிதம் அனுப்புறதுங்கிறது சாத்தியம் இல்லை. ஒரு நபர் தான் எங்களுக்கு தொடர்பு கொள்ள இருக்கணும். நீங்கள் அவருக்கு அனுப்புங்க இவருக்கு அனுப்புங்க. அப்புறம் நாங்கள் ரெண்டு பேரும் காப்பி போடுவோம். ஒரு ஆளுக்கு காப்பி கிடைக்கலண்டா நாங்கள் ரெண்டு பேருக்கு அனுப்பணும். ஒரு ஆளுக்கு தான் கிடச்சது, இன்னொரு ஆளுக்கு அனுப்புனா நாங்கள் ஏற்றுக்க முடியாது. அது சர்ச்சை ஆகும். ஒரு நபராக தான் இருக்கிறது நல்லது. நீங்கள் யாருன்னு ஒரு நபரை சொல்லுங்கள். எந்த ரெண்டு அட்ரஸ் கொடுத்துருக்கீங்க அந்த கடையில் தொடர்புடைய? ஹதீஸ் முகமது ஹதீஸ் முகமது ஹதீஸுங்கிற ஒரு ஆள் போட்டிருக்காங்க. அனுப்பிட்டு ஒரு கான் கால் பண்ணி சொல்லிக்கலாம் அந்த பக்கம் இந்த பக்கம் பிரச்சனை இல்லையா? இல்ல அனுப்பிட்டு கடைசியாங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம்ல. அந்த பக்கம் தான் மொபைல் தான் இருக்கு இல்லையா? கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் பிரச்சனை இல்லை. அது வந்து சாட்சி ஆகாது. அது நாளைக்கு சர்ச்சை. கையில வாங்கினதுக்கு அப்புறம் சொல்றேன். இல்ல அது கன்ஃபார்ம்லாம் நீங்க போன் பே போடலாம் போம். எல்லாம் ரெக்கார்ட்ல இருக்கிறதா? எதை ரெக்கார்ட் பண்ண முடியுமோ அதை தான் வச்சுக்கிறது நல்லது. அது ஃபோன் எல்லாம் ஒரு ஆதாரம் எடுத்துக்க வேண்டாம். அடுத்தது அப்போ அந்த முகமது ஹதீஸ் என்று ஒரு ஆள் போட்டிருக்காருல்ல. கையெழுத்து போட்டிருக்காரு. கையெழுத்து போட்டிருக்காரு. தொடர்பு கொள்ள வேண்டிய ரெண்டு முகவரியை கொடுத்துருக்காங்க பாருங்க. எல்லா கடிதமும் கொடுத்துக்கலாம். இப்போ இந்த தரப்புல நம்ம மூணு பேர்த்த கொடுக்குறோம் இல்லையா, அவங்க தரப்புல இருந்து மூணு பேர். அவங்க வந்து யார் யாருன்னு கடிதம் நமக்கும் கொடுத்துருவாங்க, நம்ம அவங்களுக்கு கொடுத்துருவோம். இவங்க ஆறு பேர் வந்து இந்த மண்டபத்தை பாக்குறதுக்கும் இல்ல ஏற்பாடு செய்யறதுக்கும் நாங்க தரக்கூடிய மூணு பேருக்கும் செல்போன் நம்பர் கொடுத்துருவோம். மூணு நபருடைய செல்போன் நம்பரையும் கொடுத்து அதில் மூன்று பேரில் ஒரு நபரை கூப்பிட்டு இவரை முதல்ல தொடர்பு கொள்ளுங்க நாங்கள் சொல்லிடுவோம். நீங்களும் அந்த மாதிரி மூணு பேரை கொடுத்து அதில் யார் முக்கிய பொறுப்பாளருங்கிறத கோஆர்டினேட்டர் பொறுப்பாளர்னு ஒரு ஆளை சொல்லிட்டீங்கன்னா நான் எங்கள் பொறுப்பாளர் உங்கள் பொறுப்பாளர் தொடர்ந்து பேசிக்கிடுவாங்க. வளமையாக என்ன செய்வோம் சொன்னால் எங்களுக்கு தெரிந்த மண்டபங்களே நாங்கள் பார்ப்போம், உங்களுக்கு தெரிந்த மண்டபங்களே நீங்கள் பார்ப்பீங்க. எது செட் ஆகிற மாதிரி இருக்குதோ உடனே உங்களுக்கு தகவல் சொல்லுவோம். இந்த இடத்துல ஒரு மண்டபம் இருக்குது கொஞ்சம் வந்து பார்க்குறீங்களா, போயிடும் போடுக்கு சீக்கிரம் வாங்கன்னு சொன்னால் அவங்க ஒரு மூணு பேர் வருவாங்க, எங்கள் மூணு பேர் வருவாங்க. ரெண்டு பேரும் ரெண்டு தரப்பும் போய் பேசி அட்வான்ஸ் எல்லாம் பேசி ஓகே ஆயிடுச்சுன்னா உடனே கன்ஃபார்ம் பண்ணிக்கிடுவாங்க. இப்படி தான் நடந்துக்கிறோம். ரெண்டு பேரும் பேசி ரெண்டு பேரும் எல்லா விஷயத்திலும் ஒத்து போனால் தான் மண்டபம் புக் பண்ணுவாங்க. நம்ம தனிச்சையாக புக் தனிச்சையாக செய்ய மாட்டாங்க. என்ன இணைப்பு ஏற்படுத்தணும் சொல்கிறேன். அது தொடங்கி வைக்க அதெல்லாம் நாங்கள் விவாதம்னு வந்துட்டா விவாதம் நடக்கிறதுக்குள்ளே வேலையை கடக்கணும் பார்க்க ஆரம்பிச்சிடுவோம். எங்காலே அவங்கள தொடர்பு கொள்வாங்க, கவலைப்படாது. நீங்கள் யார் துவங்குறதுன்னு யோசிக்கிறீங்க? நாங்களே துவங்குறோம். நாங்களே முதல்ல சலாஞ்சலி துவங்குறோம். அடுத்தது
பார்வையாளர்கள் பார்வையாளர்கள் ஒவ்வொரு தரப்பிலும் 150 நபர்கள் வீதம். இது வந்து ஒரு சின்ன ஒரு மாற்றம் வருது. என்ன காரணம்னா சென்னையில் நடந்த விவாதம் நமக்கு ஒரு பிடிப்பினையா வருது. 150 பேர் ரெண்டு தரப்புலையும் உட்கார வச்சுட்டு பயங்கரமான கூச்சல் குழப்பங்கள் தான் அதிகமாக வந்ததே தவிர ஒரு சிரிப்பு கேலி கிண்டல்கள் எல்லாம் கொஞ்சம் ஓவராக வந்து ரெண்டு தரப்புலையும் ஒரு தரப்பு ஆரம்பிப்பாங்க இன்னொரு தரப்பு அதுக்கு எதுக்காக செய்வாங்க நம்ம யாரை அதில் நியாயப்படுத்துறதுங்கிறது ரெண்டாவது விஷயம். அதனால் அது கொஞ்சம் பார்வையாளர்கள் கொஞ்சம் கம்மிப்படுத்தி நம்ம தான் சீடி வெளியிட போகிறோம் அதில் மாற்றிக்கிறது நாமளும் வெளியிடுறோம் நீங்களும் வெளியிடுறீங்க நெட்டில் வருது எல்லாம் வருது சீடியெல்லாம் பப்ளிக்கில் போயிடுது. அதனால் பார்வையாளர்கள் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணால் அந்த கூச்சல் குழப்பங்கள் இல்லாமல் ஒரு தகராறு இல்லாமல் முடியறக்கு ஒரு சான்ஸ் இருக்குது. அது கொஞ்சம் யோசனை பண்ணுங்கள். இந்த கூச்சல் குழப்பத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 10 பேர் வச்சாலும் கூச்சல் குழப்பம் பண்ண முடியும். எங்களுடைய நிலைமை என்னென்னு கேட்டிங்கன்னா தமிழ்நாடு முழுவதும் எங்களுடைய அமைப்புகள் இருக்குது தமிழ்நாடுக்கு வெளியே கிடந்த ஆள் இருக்குது. நாங்கள் இந்த 150 குறைந்தது வேணும்னு கேட்குறது மாவட்டத்துக்கு 2 பேர்னு கொடுத்தாலே எங்களுக்கு பத்தாது. எங்களை வந்து ரொம்ப நெருக்குவாங்க எங்களுடைய நிர்வாகங்கள் எல்லாம் நாங்கள் பார்க்கணும் நாங்கள் பார்க்கணும்னு சொல்லி எங்களுக்கு ரொம்ப நெருக்கிறதுனால எங்களுக்கு பதில் சொல்ல முடியாத நிலை ஏற்படுறதுனால தான் நாங்கள் குறைந்தது மாவட்டத்துக்கு 2 வீதம் கொடுக்கணும் ஒவ்வொரு பகுதியில் உள்ள மண்டலங்கள் இப்படியெல்லாம் கொடுக்கணுங்கிறதுக்காக தான் 150 நாங்கள் சொல்கிறோம். முடிந்த வரைக்கும் 150 குறைவாக வைக்கிறதுல 150-200 தான் கொண்டு போவோம் சாதாரணமாக. இதில் வந்து நம்ம பேசும்போது 200 தான் ஒத்துக்கிட்டோம். கலியக்காவலை விவாதத்தில் வந்து 200 சொன்னோம். அப்புறம் நீங்கள் இதை வந்து திரும்ப இல்லை குறைச்சே தீரணும் அப்படிங்கிறதுல தான் இதில் வந்தோம். இப்பவும் நீங்கள் குறைங்கன்னா அது சாத்தியமே இல்லை. இல்லை நாம் குறைங்கன்னு சொல்கிறது அது மாத்திரம் இல்லாமல் இல்லை நான் முடிச்சுக்கிறோம். அது மாத்திரம் இல்லாமல் இதுதான் நாங்கள் சாதாரண ஒரு அளவுகோலாக நான் வைத்திருக்கிறோம். கூச்சல் குழப்பம் நம்ம சென்னையில் ஒரு அனுபவம் இருந்தாலும் நம்ம கட்டுப்படுத்த முடிஞ்சிச்சு. இதை நீங்கள் 100 ஆக்குனாலும் இந்த சலசலப்பு வரதான் செய்யும். ஒரு தரப்பு சிரிக்கிறதும் இன்னும் சொல்ல போனால் மேடையில் இருந்துக்கிட்டே சிரிச்சுக்கிட்டு கிண்டல் பண்ணதெல்லாம் அவன் நடந்தது. அதனாலையும் சில சலசலப்புகள்லாம் ஏற்பட்டது. இதனால தான் நம்ம இந்த எண்ணிக்கை இந்த பார்வையாளருடைய எண்ணிக்கை நம்ம பார்வையாளர்கள் நம்ம கட்டுப்படுத்த முடியும். ரெண்டு தரப்பும் நினச்சா கட்டுப்படுத்த முடியும். ஒரு தரப்பு விட்டதுனால இன்னொரு தரப்பும் கண்டுக்கிறாமல் விட்டுச்சு. இதனால தான் இதுதான் நடந்தது. ஆனால் சில நிர்பந்தங்களால் நம்ம எண்ணிக்கையை குறைக்கலாம். இப்போ கிறிஸ்தவர்களோடு நடந்த விவாதத்தில் கடைசியாக நடந்த விவாதத்தில் எண்ணிக்கையை குறைந்த தரப்பு 25 தான் வைத்தோம். ஏன்னா இடம் கிடைக்கல போலீஸ் பிரச்சனை வருது அப்போ ஒரு இடம் கிடைக்காதனால எங்களுடைய அலுவலகத்திலே வச்சோம். எங்கள் அலுவலகத்தில் 100 பேர் 200 பேர்லாம் கொள்ள அளவு இல்லை. அதனால் சேர் போட்டு உட்கார வச்சோம்னா கம்மியாக தான் முடிக்குங்கிறதான் தரப்புக்கு 25 பேர் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணோம். அது மாதிரி நிர்பந்தங்கள் இருக்குமே ஆனால் தூத்துக்குடியில் ஒரு வேளை பெரிய மண்டபம் கிடைக்கவில்லை அந்த மாதிரி காரணங்கள் இருக்குமே ஆனால் வைக்கலாமே தவிர இது சலசலப்பை நம்ம கட்டுப்படுத்த முடியும். நாம் வந்து ஆள் எண்ணிக்கை குறைக்கிறேங்கிறது வந்து சலசலப்பு ஒரு காரணம் சொன்னாலும் நீங்கள் சொன்ன மாதிரி மாவட்ட ரீதியாக உரண்டால் இதே சுன்ன ஜமாத்துக்கு இதே தான் கண்டு இதை உங்களை விட அதிகப்படியான ஆளுகள் சேர்த்த முடியும். ஒவ்வொரு மாவட்டத்தில் எடுத்தால் ஃபுல்லாக ஒவ்வொரு அஜித்துமார் ஒரு அரபிக்கல்லூர் இருந்து சின்ன சின்ன மதரசா இருந்து ஒரு ஆள் எடுத்தாலே உங்களுக்கு 500 பேர் சேர்ந்துடும். நம்ம ஏன் தவிர்க்கிறோம்னா ஒரு கூச்சல் குழப்பம் இப்போ சமூக அடுத்த விவாதங்கள் நடப்பதற்கு நமக்குள்ளே இப்போ ஒரு தகராறு ஆயிடுச்சுன்னா மேற்கொண்டு அது நடக்காமல் போயிருமேங்கிற ஒரு அச்சத்தினால தான் நம்ம சொல்கிறோம். நீங்கள் சொன்ன மாதிரி அது வந்து அந்த சூழ்நிலையை கருத்தில் கொண்டு அது சின்ன மண்டபம் ஏதாவது கிடச்சிதுன்னா கம்மி பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்தால் கம்மி பண்ணிக்கலாம். நம்ம ஏன் 150 வேண்டாம்னு சொல்கிற காரணம் இதுதான், வேறு ஒன்றும் இல்லை. நாங்கள் அது வந்து ஆள் எண்ணிக்கை குறைச்சினால் ஒன்றும் ஆகப்படுறதில்லை. கூச்சல் குழப்பம் வந்து ஒரு பிரச்சனையை உரிய ஆயிடக்கூடாது, பிரச்சனையாக வம்பு வந்துடக்கூடாதுங்கிறக்காக தான் நம்ம பார்க்குறோம். 2 நாள் நடக்கணும். 150 பேர் நம்ம ஒரு நம்ம கணக்கு போனால் ஒரு 100 பேர் மினிமம் 100 பேர் வைக்கலாம். ஒரு 50 பேர் இதுலேயும் கம்மி பண்ணலாங்கிறது எங்களுடைய கருத்து. கொஞ்சம் யோசனை பண்ணுங்கள். ஏன்னா நமக்கெல்லாம் கட்டுப்படுத்த முடியல. நம்ம கட்டுப்படுத்துகிறோம் நம்ம சொல்கிறதாக இருந்தாலும் சிலதுதான் நம்மளால் கட்டுப்படுத்த முடிஞ்சது. சென்னை விவாதத்துலேயும் கூட அளவு கடந்து போயிட்டாங்க. அளவு கடந்து போய் ஒரு கட்டத்தில் பிஜேவே எந்திரிச்சு பேசுகிற அளவுக்குலாம் ஆச்சு. இந்த பக்கம் ஜமால் எந்திரிச்சு பேசுகிறவங்களுக்குலாம் ஆச்சு. இருக்குது நம்ம இல்லைன்னு சொல்லக்கூடாது. அப்போவும் சில பேர் ஜமாலியும் சொன்னார் பிஜேவும் சொன்னார் எங்களை அறியாமல் நடக்குது கட்டுப்பட மாட்டிங்களாம் கேட்குற அளவுக்கெல்லாம் நடந்துச்சு. அந்த வாசகம் இங்கேயும் வந்துடக்கூடாதுங்கிறக்காக நம்ம சொல்கிறோம். ஒரு கைகளை பாயிடக்கூடாது. கண்டிப்பாக ஆள் எண்ணிக்கை அதிகமாகும் போது தான் சிரிப்பும் பிரச்சனைகள் வருது. ஆள் கம்மியாக இருந்தால் சிரிப்பு பிரச்சனை கம்மி தான் வரும். 50 பேர் இருந்தாங்கன்னா 50 பேத்துக்குள்ளே தான் இருக்கும், பிரச்சனை இல்லை. 100 பேரும் ஒருத்தன் டேஞ்சருக்குள்ள 100 பேர் கத்த ஆரம்பிச்சிடறாங்க, பிரச்சனை ஆயிருது. ஆள் கொஞ்சம் கம்மி பண்ணுறதுனால ஒன்றும் ஆயிரும். சீடி நம்ம கொடுக்க போகிறோம். முடிஞ்சளவுக்கு நமக்கு ஆள் இன்னும் கம்மி பண்ணலாம். 100 அதிகப்படி தான் நம்ம சொல்கிறோம். ஆள் கம்மி பண்ணுறதுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணுறோம், வேறு ஒன்றும் காரணம் இல்லை. இதுக்கு முன்னாடி எத்தனை விவாதங்கள் நம்ம ஃபஸ்ட்டு நடக்கும்போதெல்லாம் 5 பேர் 10 பேர் வச்ச விவாதம்லாம் நடந்திருக்கு, நடக்காமலாம் கிடையாது. நம்ம சீடி கொடுக்குறோம்னு முடிவு பண்ணிட்டோம், நெட்டில் போடுறோன்னு முடிவு இருக்குது. அதனால் ஆள் கொஞ்சம் கம்மி பண்ணுறது இதுக்குன்னு கேட்டால் அந்த பிரச்சனைகள் வராமல் இருக்கிறதுக்கு, சிரிப்பு அந்த பக்கம் இந்த பக்கம் நல்லா வரும், பிரச்சனைகள் வரும், ஒரு கைகலப்பு ஒரு சூழ்நிலை உருவாகும், அது கொஞ்சம் தவிர்த்துக்கிற நல்லது. நம்ம அதாவது என்னென்னா இப்போ நோக்கம் சகோதரர் சொல்கிற ஒரு நோக்கம் என்னென்னா இது வந்து பார்வையாளருக்கு மத்தியில் ஒரு திருப்தி இல்லாத நிலை உருவாகிடக்கூடாது. இதில் ஒரு வரவேற்பு
நோக்கம் இரண்டு தரப்புடைய நோக்கம் வந்து என்னென்னா ஏதாவது ஒரு கருத்து அந்த விவாதம் அது வந்து சத்தியம் அப்படிங்கிறத உலகத்தில் உள்ள மக்களுக்கு சொல்லணுங்கிறத நோக்கம். இப்போ இது ஊடால இந்த மாதிரி ரெண்டு தரப்புலையுமே கேலி நையாண்டி இந்த மாதிரி ஏற்படுகிற பொழுது அடுத்தடுத்து விவாதங்கள் நடப்பதற்கு அது முட்டுக்கட்டையாகவும் ஆகும். பார்வையாளராக இருக்கக்கூடிய நமது மக்களுக்கு மத்தியில் வந்து அது ஒரு வரவேற்பு இல்லாமல் என்னடா போட்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழல் உருவாகிடக்கூடாது. அதனால் இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி எல்லாருக்குமே ரெண்டு தரப்புலையுமே இதை பார்க்கணும். இதை இன்றைக்கும் இன்னும் வீடியோவில் பார்க்கலாம், ஓய் வயசில் சொல்கிற மாதிரி வீடியோவில் பார்க்கலாம், இணையதளத்தில் பார்க்கலாம், எல்லாத்திலும் பார்க்கலாம், ரியலாக பார்க்குற மாதிரி இருக்காது. அது எல்லாருக்குமே அந்த ஆர்வம் இருக்கத்தான் செய்யும். ஆனால் அதுக்கு வேறு வழி இல்லை. இந்த ஒன்றை தவிர்க்கணும்னா நம்ம ரெண்டு தரப்புலையுமே இந்த உண்மையை ஒத்துக்கொண்டு அதை குறைத்து கொள்வதற்கு உண்டான சூழ்நிலை உருவாகினத்தான் அடுத்தடுத்து விவாதங்கள் தொடர்ந்து நடைபெறுவதற்கு ஒரு வழிகோலியாக அமையும். இதை பொறுத்த வரைக்கும் கலியக்காவிரியில் இருந்த கூட்டத்தை விட சென்னையில் இருந்த கூட்டம் குறைவு ரெண்டு தரப்பிலும். கலியக்காவிரியில் 200 வைத்திருந்தோம், சென்னையில் அதை குறைத்து 150 வைத்தோம். கலியக்காவிரியிலும் பிரச்சனை இருந்தது, அந்த பிரச்சனையும் கட்டுப்படுத்தணும். கையை மீறியெல்லாம் போகலை. யாரோ ஒரு சில விஷமிகள் வந்து போலீஸுக்கு ஃபோனை போட்டு ஏதோ அடித்து நடக்க போகுது ஆகும்னு ஏதோ பிரச்சனை கிளப்பினதுனால போலீஸ் வந்து சீக்கிரம் முடிச்சுக்கிறதுன்னு சொல்லிச்சு தவிர எந்த கலைகளப்பும் நடக்கலை. அது இயற்கை தான். ஆகும்னு கற்றுவாங்கிறத தவிர கை கலப்புக்கு போகிற அளவுக்கு நம்ம மக்கள் முட்டாளான மக்கள் இல்லை. அவங்க நிதானமாக நடப்பாங்க, உணர்ச்சி வசப்பட்டு சிலங்களை பேசுவாங்க, சத்தம் போடுவாங்க, தவிர கட்டுப்பட்டுனா கட்டுப்பட்டுருவாங்க. சென்னையில் 150 குறைத்த பிறகும் அது நடந்தது. அதில் 4 தலைப்புகளில் 4 வாரம் நடத்தினோம், அதுவும் 2 இடைவெளி பெற்று விட்டுட்டு நடத்தினோம். அப்பவும் தொடர்ந்து நடக்க தான் செய்யுது. நடக்காமலாம் தடைபட்டுலாம் போகலை. மக்கள் வந்து சத்தியத்தை தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வமாக தான் இருக்கிறாங்க. மக்களுடைய ஆர்வம்லாம் குறையவெல்லாம் இல்லை. இதனால் மக்களுடைய மக்களுக்கு வந்து ஆர்வம் குறைபட்டு போகுதுன்னு தப்பு. அப்படியே குறைபட்டு போனாலும் நம்ம அதை கருத்தில் யாரோ சிலர் குறைபட்டு போகுதுங்கிற கருத்தில் எடுக்க வேண்டியதில்லை. அதே மாதிரி பிஜேயும் மாட்டுத்தரப்பு சார்ந்தவரும் கட்டுப்பட மாட்டீங்களா அப்படின்னு கேட்டாங்கிறத வச்சு கட்டுப்படலான்னு அர்த்தமே இல்லை. கட்டுப்பட மாட்டீங்களான்னு கேட்கறதே கட்டுப்படுங்கிறதுக்கு தான். அவன் கட்டுப்படுவாங்க நம்பிக்கையில் தான், கட்டுப்பட மாட்டீங்களான்னு கேட்கறது கட்டுப்பட்டாங்க. எந்த கைகலப்பும் வரலை, அசம்பாவிதம் எதுவும் நடக்காமல் நடந்தது. அது நடந்ததுனால தான் அடுத்த சவாலுக்கு தயாரான நம்ம கேட்டுக்கிட்டு வர்றோம். சவால் நம்ம மக்களை கட்டுப்படுத்த முடியும். ஏன்னா நம்ம தேர்ந்தெடுத்து தான் மக்களை கூப்பிடுறோம். எங்கள் தரப்பு மக்களையும் நாங்கள் கட்டுப்படுத்த முடியும், உங்கள் தரப்பு மக்களையும் நீங்கள் கட்டுப்படுத்துவீங்க எங்களுக்கு நம்புகிறோம். அதனால் அந்த பிரச்சனை வராதுன்னு நினைக்கிறோம். ஆனால் இந்த எதில் மட்டும் நம்ம விதிவிலக்கு வைக்கிறோன்னா இது நம்முடைய கண்ட்ரோலை மீறி உள்ள காரணங்கள். இந்த மண்டபமுடைய அளவு அல்லது போலீஸே அனுமதி கொடுக்கும்போது அதிகமான கூட்டம் கூடக்கூடாது, குறைவாக தான் கூடணும், அந்த மாதிரி ஏதாவது நிபந்தனைகள் போட்டால் அது வேண்டாம் கருத்தில் எடுத்துக்கலாமே தவிர இல்லைன்னா அதை குறைக்க வேண்டிய அவசியம்னு நான் கருதுறேன். கரெக்ட். அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து இந்த எண்ணிக்கையை குறைக்கிறது சம்மந்தமாக கூச்சல் குழப்பம் அப்படின்ற காரணங்களை சொல்லி சொல்கிறீங்க. ஆனால் இந்த பகிரங்க சவால் நீங்கள் போட்ட நோட்டீஸில் என்ன எப்படி கூப்பிட்டுருக்கப்பட்டிருக்குன்னா, அதாவது அதே இடத்தில் ஒரே மேடையில் நீங்கள் பேசிய அதே விஷயங்களை பொதுமக்கள் முன்னிலையில் விவாதிக்க தயாரான எழுதியிருக்கு. என்ன இதை வார்த்தையை வச்சு விளையாட விரும்பலை நாங்கள். வார்த்தை விளையாட்டு இல்லை, நீங்களே சொன்னீங்க. பொதுமக்கள் கண்ட்ரோலே இல்லாத மக்கள் அது. இங்கேயாவது நம்ம அவையில் நம்ம தேர்ந்தெடுத்து கூப்பிட்டு வர்றோம். எல்லா மக்களையும் அனுமதிக்க மாட்டோம். முரட்டுத்தனமான ஆட்கள்லாம் நீ வந்தால் பிரச்சனை ஆயிருப்பா போப்பான்னு அனுப்பிட்டு தான் நம்ம கூப்பிட்டு வருவோம். இது வந்து நீங்கள் எப்படி கூப்பிட்டீங்கன்னா பொதுமக்கள் மத்தியில் வர தயாரான எவனோ அந்த கல்லை கூட விட்டு பேசிடுவோம். அந்த மாதிரியே நீங்கள் கூப்பிட்டுருவீங்க. இது வார்த்தைக்காக சொல்லலாம், நீங்களே இப்படி சொன்னீங்களே அப்படிங்கிற நினைவுபடுத்துறதுக்காக தான், வேறு எதுவும் இல்லை. குறை பண்ணி சொல்லலை, எழுதுனதாக சொல்லணும். சார் அப்போ 150 போன முடி. சார் ஓகே, நிமிஷம் தான் அது அப்படியே இல்லை, அது 150 இருக்கட்டும். மண்டப அளவை பார்த்து குறைப்பதாக இருந்தால் குறைத்துக் கொள்ளலாம். சரி ஓகே. ரெண்டாவது ஒரு 150 பேர் இருக்கிற மண்டபம் கிடைச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம பேசுவார் பேசிக்கலாம், பேசி பண்ணிக்கலாம். இப்போ அடுத்தது வந்து என்ன, தூத்துக்குடிங்கிறது அந்த சைஸ் கிடைக்குமாங்கிற சாண்டு அது நமக்கு தெரியாதனால அதை பார்த்துக்கலாம். இல்லை பெரிய மண்டபம் கிடைச்சாலும் 100 பேர் மண்டபத்தினுடைய கெப்பாசிட்டி குறைஞ்சு வச்சா 400 இருக்கணும். 400 பேர் இருக்கிற மாதிரி உள்ள ஒரு மண்டபத்தில் தான் நம்ம இந்த சேரெல்லாம் போட்டு ரெண்டாவது வந்து கொஞ்சம் கேப்லாம் விடுவோம். இந்த சைடு அந்த தரப்பு சைடு இந்த சைடும் அந்த கல்யாண வீடு மாதிரி சேரை போட முடியாது. ஆமாம், அவங்களுக்கு தெரியாதனால அவங்களுக்கு வளர்க்கணும்ல, அவருக்கு தெரியும் அதனால பிரச்சனை இல்லை. அவங்க ஏன்னா நீங்கள் பேசுகிறதுலேருந்து விளங்கிட்டு அதனால விளக்க வேண்டியிருக்குது. அப்போ இந்த மாதிரி கொஞ்சம் கேப்லாம் விட வேண்டியிருக்கும். அதனால வந்து 400 பேர் கொள்ளளவு உள்ள ஒரு மண்டபமாக இருந்தால் சரி.
அது அப்படிதான் பார்க்கணும். இன்னும் சொல்ல போனா 500 பேர் குள்ள மண்டபம் இருந்தா கூட நல்லது. தூத்துக்குள்ள அந்த ஆமா எவ்வளவு பெரிய மண்டபமா இருந்தாலும் மண்டபம் பெருசுங்கிறதுக்கா வேண்டி நம்பரை கூட்டுறது இல்லை. அதே நேரத்தில் சிறுசா இருந்ததுன்னா நம்பரை வந்து குறைச்சிக்கலாம். அது அந்த அது தக்கன அந்த மண்டபத்தை தக்கன குறைச்சிக்கலாம் அப்படிங்கிறோம். ஆனா இப்போ பேசுனது 150 150 மண்டபத்தை பொறுத்து இந்த வாசகம் வரும். ஒவ்வொரு தரப்பிலும் தலா 150 நபர்கள் வீதம், 300 நபர்கள் மாத்திரம் பார்வையாளர்களாக அனுமதிக்கப்படுவார்கள். அடுத்தது ஒவ்வொரு அமர்வு தொடங்குவதற்கு 10 நிமிடங்களுக்கு முன்பாகவே இருக்கையில் அமர வேண்டும். அது அப்படியே இருக்கட்டும். விவாதத்தின் ஒவ்வொரு அமர்வும் முடிந்து 5 நிமிடங்கள் கழித்து அரங்கை விட்டு வெளியில் செல்ல வேண்டும். அமர்வின் இடையில் வெளியே செல்பவர்கள் எந்த அந்த அமர்வு முடியும் பார்வையாளர்கள் விஷயத்தில் ஒன்றும் மாற்றம் இருக்காது. இது அதுல எதுவும் விஷயம் இருக்கு, மாற்றம் இருக்காது, எல்லாம் பாருங்க. இல்ல அது இருக்கட்டும். ஏன்னா நம்ம 10 நிமிஷம் சொன்னா கூட ஏன் படிச்சுக்கிட்டு இருக்கே போயிடலாமே என்ன சார் படிச்சிருக்கேன் தெரியலையா. விவாதத்தின் ஒவ்வொரு அமர்வும் முடிந்து 5 நிமிடங்கள் கழித்து அரங்கை விட்டு வெளியில் செல்ல வேண்டும். அமர்வின் இடையில் வெளியே செல்பவர்கள் அந்த அமர்வு முடியும் வரை எக்காரணம் கொண்டும் அரங்கில் அனுமதிக்கப்பட மாட்டார். அரங்கினுள் செல்போன், வாக்மேன், ஒலி பதிவு கருவி எதுவும் பயன்படுத்தக்கூடாது. விவாதம் தொடங்கிய பின் இருக்கையை விட்டு எழுவதோ, பிறரிடம் பேசுவதோ, விவாதத்தில் குறுக்கு விடுவதோ, கருத்து சொல்வதோ, சப்தமிடுவதோ, துண்டு சீட்டு கொடுப்பதோ, பிரசங்கங்கள் விநியோகிப்பதோ அரங்கின் உள்ளேயும் வெளியேயும் கூடாது. மீறுபவர்கள் வெளியேற்றப்படுவதோடு கண்டிப்பாக இறுதி வரை அரங்கில் அனுமதிக்கப்பட மாட்டார்கள். ஒவ்வொரு தரப்பின் பார்வையாளர்களும் அவர்கள் அமர்வதற்கு தனித்தனியாக இடம் ஒதுக்கப்படும். ஒவ்வொரு தரப்பின் பார்வையாளர்களும் அத்தரப்பின் அனுமதி அடையாள சீட்டுடன் வந்தால் மட்டுமே அரங்கினுள் அனுமதிக்கப்படுவார்கள். தத்தமது அணியை சார்ந்த பார்வையாளர்கள் ஏற்படும் எல்லா அசம்பாவிதங்களுக்கும் அந்தந்த அணியை சார்ந்தவர்களே பொறுப்பாவார்கள். இதெல்லாம் ஒரு மாற்றமும் இல்லை, அப்படியே பண்ணிக்கலாம். 6 வாலண்டியர்ஸ். அரங்கினில் உள்ளும் வாயிலும் தரப்பிற்கு 20 நபர்கள் நியமிக்கப்படுவார்கள். அவர்கள் இருதரப்பிலும் ஒருவர் வீதம் தலைவராக நியமிக்க வேண்டும். 1. பார்வையாளர்களை கண்காணிப்பதும் அவர்கள் உணவு தண்ணீர் போன்ற தேவைகளை நிறைவேற்றுவதும் இவர்களின் பொறுப்பாகும். 2. இரு தரப்பின் வாலண்டியர்ஸ் தனித்தனியாக செயல்படுவார்கள். வாலண்டியர்ஸ் இன்னைக்கு 20 வச்சுக்கலாமா? 20 இருக்கட்டும். 7. தனித்தனி பொறுப்புகள். தத்தமது அணியின் பார்வையாளர்கள், அறிஞர்கள், வாலண்டியர்ஸ், கண்காணிப்பாளர் ஆகியவர்களோடு உணவு தண்ணீர் போன்ற தேவைகளுக்கு அந்தந்த அணியினரே பொறுப்பாவார்கள். வால் போஸ்டர், நோட்டீஸ், பிளக்ஸ், டிவி, பத்திரிகை விளம்பரங்கள் கூடாது. அது ஒன்றும் பிரச்சனை இல்லையா? அப்படியே இருக்கட்டும். விளம்பரங்கள், வால் போஸ்டர், நோட்டீஸ், பிளக்ஸ், டிவி, பத்திரிகை விளம்பரங்கள் கூடாது. விளம்பரம் சம்பந்தமா எந்த விளம்பரமும் நம்ம முன்னாடி இதை பத்தி விளம்பரம் பண்ணக்கூடாதுங்கிறீங்களா? விவாதத்துக்கு முன்னாடி எந்த விளம்பரம், விவாதம் நடக்க போவதாக எந்த விளம்பரம் பண்ணக்கூடாது. அப்போ வந்து மக்கள் 150 பேர் அழைச்சிட்டு வர்றது, ஃபோன் போட்டு தான் அழைச்சிக்கணுமா? அதாவது வால் போஸ்டர் நோட்டீஸ் விளம்பரம் போட்டால் அதுக்கு வந்து க்ரௌட் அதிகமாக வந்துருச்சுன்னா, இப்போ வால் போஸ்டர் விளம்பரம் நம்ம போடுறதுனால ஒரு 10-200 பேர் வந்து நாங்கள் உள்ளே வரோம் சொன்னால் உள்ளே விட மாட்டேன்னு சொல்ல முடியாது. அந்த இடத்துல அது ஒரு சர்ச்சைக்குரிய மேட்டராக மாறிடும். டிபார்ட்மெண்ட் அதை வேறு மாதிரி எடுத்து ஸ்டே பண்ணுற சான்ஸ் இருக்குது. அதனால் நம்ம வால் போஸ்ட் விளம்பரம் தேவையில்லை. வால் போஸ்ட் நோட்டீஸ் விளம்பரம் இல்லாமல் 150 பேருங்கிறது நம்மளால் தாராளமாக சேர்த்த முடியும். ஒரு எஸ்எம்எஸ் கொடுத்து நம்ம தேவையானவங்கள, அமைப்பு சம்மந்தப்பட்டவங்களை, மதரசாக்கள் சம்மந்தப்பட்டவங்களை நம்ம கூப்பிடலாம். அடுத்தது வீடியோ. இரு தரப்பினரும் தனித்தனியாக வீடியோ எடுத்துக்கொள்ள வேண்டும். 2. வீடியோ பதிவின் போது தேதியும் நேரமும் அதில் இடம்பெற வேண்டும். 3. ஒரு தலைப்பில் விவாதம் முடிந்த பின்பு இரு தரப்பினரும் தாங்கள் எடுக்கும் அந்த விவாத வீடியோ பதிவின் எடிட் செய்யாத ஒரு பிரதியை 3 நாட்களுக்குள் மற்ற அணிக்கு தர வேண்டும். 3 நாளுங்கிறது 5 நாளாக பண்ணுங்க. இப்போ ஷட் டவுன் அது இதுலாம் பயங்கரமாக இருக்கிறதுனால ஷட் டவுன் மாத்திரம் இல்லை, தூத்துக்குடியில இருந்து சென்னைக்கு வரணும், சென்னையில இருந்து தூத்துக்குடி. ஆமாம், ஒரு 5 நாள் பண்ணுவோம். இல்லைன்னா ஒரு வாரம் போட்டு, ஒரு வாரம் போட்டா என்ன, ஒரு நாள் சேர்த்து போடுறதுனால முன்னாடியே கொடுத்தா பிரச்சனை இல்லை. 7 நாள் அதிகபட்ச டைம். ஒரு வாரம் போடுறது அர்த்தமற்றதா இருக்கணும். ஞாயிற்றுக்கிழமை முடியுது, அடுத்த ஞாயிற்றுக்கிழமை கொடுக்க கஷ்டம். ஞாயிற்றுக்கிழமைக்குள்ள 7 நாளுக்குள் 8 ஆக்குங்க. அப்போ திங்கட்கிழமை திங்கட்கிழமை குறியல் கூட ஞாயிற்றுக்கிழமை கிடைக்காது. ஞாயிற்றுக்கிழமைங்கிறது வேஸ்ட். 8 ஆகுங்க. சரி, 8 ஒரு பிரதியை 8 நாட்களுக்குள் மற்ற அணிக்கு தர வேண்டும். நேர கண்காணிப்பாளர்கள். நேரத்தை கண்காணிப்பதற்கு அணிக்கு ஒருவர் வீதம் 2 கண்காணிப்பாளர் நியமிக்கப்படுவார்கள். விவாதத்தின் போது பேசுபவரின் துவக்க நேரத்தையும் முடிவடையும் நேரத்தையும் சுட்டிக்காட்டுவது மட்டுமே இவர்களின் பொறுப்பாகும். அடுத்து விவாதிப்போர். தமிழ்நாடு தொகுதி ஜமாத்தின் சார்பாக தமிழ்நாடு தொகுதி ஜமாத்தின் சார்பாக பி ஜெயின்லாபின் அவர்களும் சுன்ன ஜமாத்த இந்த விஷயத்தை நம்ம என்ன பண்ண சொல்லுங்க, என்ன செய்யலாம் சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. இப்போ தமிழ்நாடு தொகுதி ஜமாத்தின் சார்பாக பிஜே தான் வரணும். ஏன்னா பிஜே தான் வரணும். சுன்ன ஜமாத்தின் சார்பாக முஸ்தபா மஸ்லஹி வருவாங்க. ஒத்தை கொத்த தான் இல்லை, அது வந்து இப்போ இல்லை. போன தடவை நீங்கள் பிஜே மட்டும்தான் பேசணும், ஜமாலி மட்டும்தான் பேசணும், நீங்கள் தான் எனக்கு நிபந்தனை போட்டீங்க.
பிஜே மட்டும் தான் பேசணும், ஜமாலி மட்டும் தான் பேசணும், ஒருவருக்கு ஒருவர் தான் அப்படின்னு சொல்லி நீங்க தான் நிபந்தனை போட்டீங்க. முடியல உடல் ரீதியாக பிரச்சனை எல்லாம் தொண்டை கட்டுறது அந்த மாதிரி இந்த மாதிரி வரும்போது கூட இன்னொருத்தர் ஒருத்தர் உதவிக்கு பேசுவாங்க, ஒருத்தர் உதவிக்கு பேசுற மாதிரி பிஜே கூட ஒருத்தர் இல்ல. அதாவது அந்த வாதம்லாம் வைக்க வேண்டாம், பிஜே தொண்டை கட்டுறதுக்கு ஒரு ஆளு அப்படிலாம் வேண்டாம், பிஜே கூட ஒருத்தர் நான் புரிஞ்சுக்கிறேன். அது நீங்க இப்படி சொல்லுங்க, ரெண்டு பேர் விவாதிப்பா, ரெண்டு பேர் விவாதிப்பா அப்படி அந்த கருத்தை சொல்லுங்க. ரெண்டு பேர் விவாதிப்பாரு அல்லது ஒத்தைக்கு ஒத்து வைப்பாரு அல்லது அந்த தரப்பு அஞ்சு இந்த தரப்பு அஞ்சு அப்படின்னு ஏதாவது ஒண்ணு அப்படி சொல்லுங்க, அது கரெக்ட் சரிதானே. அதாவது வந்து உங்க தரப்புல எத்தனை பேர் நீங்க இருக்கிறீங்களோ அது மாதிரி இங்கே என்னன்னு பேசிக்கிறோம். அது என்ன நீங்க என்ன முடிவு பண்றீங்க அதை சொல்லுங்க. தனித்தனியாகவே வச்சுக்கலாம், ஒவ்வொருத்தர் அந்த பக்கம் பிஜே இந்த பக்கம் இவர் அவர் கூட உதவியாக நாலு பேர் இருப்பாங்க. இதில் தௌஹீத் ஜமாத் தான் எங்கள்கிட்ட விவாதம் பண்ணுது, எங்கள் தரப்பில் யார் பேசணுங்கிறத நீங்கள் முடிவு பண்ணக்கூடாது முதல்ல. இருந்தாலும் தௌஹீத் ஜமாத்தில் மோத வர்றவங்க எல்லாருமே பிஜே தான் வரணும், பிஜே தான் வரணும், கொட்டுப்பட்டாலும் மோதல் கையில் கொட்டுப்படணுங்கிற மாதிரி தான் விரும்புகிறாங்க. ஆனால் பிஜே இன்ஷா தான் நீங்கள் கேட்டிங்கன்னா அவர் கலந்துக்கிறவங்க பிரச்சனை இல்லை. அவரோட உடல்நலத்தை கருத்தில் கொண்டு அவர் தனித்து பேச முடியாது, அவருக்கு சிரமம், அவருக்கு அவர் நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வது எல்லாத்தையுமே ரொம்ப குறைத்து கொண்டார். உடல்நிலை அவர் ரொம்ப நேரம் தொடர்ந்து ரெண்டு நாள் பேசுவதற்கெல்லாம் அவர் உடல்நிலை சரிபட்டு வராது. அது மாத்திரம் இல்லாமல் நாங்கள் வந்து தௌஹீத் ஜமாத்தில் வந்து ஒரு நிலைப்பாடு வச்சுருக்கிறோம், விவாதம்ங்கிறது ஒரு தனிநபருடைய திறமையை சோதிப்பது இல்லை, மக்களுக்கு சத்தியம் போய் சேரணுங்கிறது தான். அதனால் எங்களை பொறுத்த வரைக்கும் மனிதன்கிறவன் குறைவுடையவன், ஒரு விஷயத்தை மறப்பான், ஒரு விஷயத்தில் கொஞ்சம் கூட குறைய கோபத்தில் தாபத்தில் பேசுகிறதெல்லாம் உண்டு. ஆனால் அந்த குறைநிறைகளை சரிபண்ணுவதற்காக ஒரு குழுவாக விவாதம் செய்வது தான் நல்லது நாங்கள் எப்போவுமே கருதுவோம். நாங்கள் எப்போவுமே குழுவாக விவாதிப்பதையாக நாங்கள் விரும்புவோம். அதன் அடிப்படையில் எங்கள் தரப்பில் நாங்கள் ஐந்து பேர் நாங்கள் விரும்புகிறோம், தரப்பில் ஐந்து பேர், எங்கள் தரப்பில் ஐந்து பேர் கலந்து கொள்வார்கள், உங்கள் தரப்பில் நீங்கள் ஐந்து பேர் கலந்துக்கொள்ளலாம், தரப்புக்கு ஐந்து பேர். ஐந்து பேர் கலந்து கொண்டாங்க, ஐந்து பேரும் பேசணுன்ற அவசியம் கிடையாது, அவங்க அது அவங்களுக்குள்ள மாறி மாறி பண்ணிக்கிடுவாங்க. ஆனால் தரப்புக்கு ஐந்து பேர் நாங்கள் கருதுகிறோம். நாம் என்ன சொல்கிறோன்னா பிஜே தான் வரும்னு சொல்லக்கூடிய காரணம் என்னன்னு கேட்டால், பிஜே தான் வரும்னு சொல்லக்கூடிய காரணம் என்னன்னு கேட்டால், இந்த தர்ஜிமா இந்த குர்ஆனுடைய எழுத்துப்பிழைகளாங்கிற தலைப்பில் அவருடைய தர்ஜிமாவில் தான் இந்த பிரச்சனை இருக்கிறனால தான் அவரே வரணுங்கிறது. தமிழ்நாடு தொழில் ஜமாத்துடைய ஒட்டுமொத்த வேறு ஏதாவது விஷயங்களாக இருந்தால் எல்லாம் வேறு யாரும் எழுதுனவங்களாக தான் கூப்பிடலாம், இது குர்ஆனுடைய மேட்டர், அவர் எழுதின தர்ஜிமாவில் இருக்கிறனால தான் அவரையே கூப்பிடுறோம். ஒன்று, ரெண்டாம் விஷயம், அவர் அஞ்சு பேருங்கிறது தேவையில்லை, அஞ்சு பேருங்கிறது நாம் வந்து தேவையில்லை, ஒருத்தர் இல்லைன்னா ரெண்டு பேர் வச்சுக்கலாம், அதிகப்படியாக ரெண்டு பேர், தாராளமாக ரெண்டு பேர் போதும். அஞ்சு பேருங்கும்போது அது இன்னும் ஆள் அதிகமாகறதுனால ஒரு கருத்து வேறுபாடு, அது வேண்டாம். அஞ்சு பேருங்கிறது நம்ம கலியக்காவலையில் பார்த்தது, அது வளர்த்திட்டே போகிற மாதிரி இருக்குது. ரெண்டு பேர் விவாதம், இப்போ சென்னையில் விவாதம் நம்ம பண்ணோம், ஒருத்தர் ஒருத்தர் பண்ணோம், எந்த விதமான குறைபாடும் அதில் தெரியலை, விவாதத்தில் ஒரு குறைபாடு இருக்கிற மாதிரி நமக்கு தெரியல, விவாதம் நல்லா தான் நடந்துச்சு.
அதிகம் ஒரு ஆளுங்கிற உடனே சொல்றீங்க, இன்னொருத்தர் உதவிக்கா வச்சுக்கலாம், விவாதத்தில் பங்கு கொள்ளாதவர்களாக ஒரு மூணு பேர் கூட, மொத்தம் அஞ்சு பேர் பேசுறது ஒரு ஆள், அதிகப்படியா ரெண்டு பேர் பேசலாம், ரெண்டு பேர்த்துக்கு மேல பேசணுங்கிறதுல. அதாவது நீங்க இன்னொன்று புரிஞ்சுக்கணும், பிஜே தர்ஜுமா எழுதினாரு உண்மைதான், அதனால அவர் தான் பேசணும் இல்லை, அந்த தர்ஜுமாவில் உள்ள அனைத்தும் உண்மை என்று நானும் பேசுகிறேன், நானும் வருவேன், அதே மாதிரி இவரும் ஏற்றுக்கிறாரு, இவரும் வருவாங்கிறாரு. அதனால் எழுதின ஆளும் பேசலாம், அதை ஆதரிக்கக்கூடிய ஆளும் பேசலாம்ல. இப்போ உங்கள் கொள்கையில் இருக்கக்கூடிய ஆள் வந்து யார் அந்த கொள்கையை பற்றி புக் எழுதினாரோ அவர் தான் விவாதத்து வரும், நாங்கள் சொல்லவும் மாட்டோம். இல்லை இல்லை வேண்டாம், பொதுவாக அது எதா இருக்கட்டும், எந்த கொள்கையாக இருக்கட்டும், யார் எழுதுனாங்களோ அவர் தான் வரணும்னா நாங்கள்லாம் கூப்பிட மாட்டோம். அந்த கொள்கையை சார்ந்தவர்கள் யாராக இருக்கட்டும், அது எவராக இருக்கட்டும், பிரச்சனை இல்லை. அப்படித்தான் ஒரு ஒரு அறிவார்ந்த நிலை அதாக தான் இருக்க முடியும். ஒரு அறிவார்ந்த நிலை வந்து இவர் புக்கை எழுதினார், இவர் தான் விவாதத்துக்கு வரணும், இவர் வந்து இதை செய்தால் இவர் தான் விவாதத்துக்கு வரணும் அப்படிங்கிறதை விட புக்கை எழுதினவரும் வரட்டும் வேண்டான்னு சொல்லலை, அதை ஆதரிக்கக்கூடியவரும் வந்து விவாதத்தில் கலந்து கொள்ளாமல, அதான ஒரு அறிவார்ந்த நிலை, நீங்கள் அதையும் பார்க்கணும்ல. அதில் பிஜே தர்ஜுமா வெளியிட்டிருக்கிறார், அதில் உள்ள ஒவ்வொரு விஷயத்திற்கும் பிஜே பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கிறார். அவர் எழுதினதுனால அவர் தான் மொழிபெயர்ப்பு ஆசிரியர், தர்ஜுமாவை தயாரித்தவர் அப்படிங்கிற அடிப்படையில் அதில் ஒவ்வொரு எழுத்துக்கும் அவர் பொறுப்பேற்றிருக்கிறார். ஆனால் எழுதும் போது அந்த முதல் அந்த புத்தகத்தை வெளியிட்ட போது, அந்த தர்ஜுமா வெளியிடும் போது அதில் பின்னாலே கொடுத்துருந்தார், அவர் தனித்தெல்லாம் அதை செய்யலை. அவர் தனித்து செய்த பிறகு உட்கார்ந்து பல பேர் ஒரு பெரிய குழு, பெரிய அறிஞர் குழு உட்கார்ந்து அது முதல் எடிஷனில் போட்டோம், அதுக்கப்புறம் எடுத்துட்டோம், அதை தேவையில்லை எல்லாத்தையும் போட்டுட்டு இருக்க வேண்டியதெல்லாம் எடுத்துட்டோம். ஃபர்ஸ்ட் எடிஷனில் இருந்து அதில் இருக்கும், அதில் ஒரு பெரிய குழுவே அதில் இருந்தது, அத்தனை பேரும் உட்கார்ந்து ஆய்வு செய்து அதில் உள்ள ஒவ்வொரு வார்த்தைகளும் பரிசீலனை செய்து அதில் சரி கண்ட பிறகுதான் போட்டாங்க. எழுதுனது பொறுப்பேற்றுக் கொண்டவர் பிஜே தவிர, அதில் உள்ள கருத்தை ஏற்றுக்கொண்டவர் அவர் மாத்திரம் இல்லை, எல்லாரும். அந்த புத்தகம் வெளிவந்த பிறகு தௌ ஜமாத்தில் உள்ள எல்லா தாயிகளும் அதை ஏற்றுக்கொண்டார்கள், தௌ ஜமாத்தை சேர்ந்த ஒவ்வொரு சகோதரனும் ஒவ்வொரு உறுப்பினரும் அந்த கருத்தை ஏற்றுக்கிறாங்க. அதனால் எங்களை பொறுத்தவரைக்கும் பிஜே தான் வந்தார்னா பிஜே தான் எழுதினாரு, அவர் பொறுப்பேற்றுக் கொள்வார், நீங்கள் கேட்கறதுனால அவரும் வருவார், மற்றவர்களும் அதில் இருக்கிறாங்க, இந்த இதில் இருக்கிறவங்களே அதில் அதில் அந்த கமிட்டியில் இருக்கிறனால அட்டையில் வச்சுருக்கிறாங்க, இங்கே இருக்கிறவங்களே அதில் இருப்பாங்க. அதனால் நாங்கள் எல்லாருமே நாங்கள் கலந்துக்கிறோம். ரெண்டாவது எங்களை பொறுத்த வரைக்கும் இன்னொன்று என்னென்னு கேட்டிங்கன்னா, எங்கள் அமைப்பை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் பயிற்சிகள் எடுத்துக்கிட்டு இருக்கிறோம், எங்கள் மாணவர்கள் பல தடவை சொல்லியிருக்கிறோம், மாணவர்கள் பயிற்சி எடுக்கிறதுக்கு எங்களுக்கு வாய்ப்பு வேணும் வாய்ப்பு வேணும்னு சொல்லுவாங்க, நாங்கள் எல்லாத்தையும் பயிற்சி காலத்தில் இறக்குவோம், இதை நாங்கள் பயிற்சி காலமாகவும் நாங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம். கலியக்காவில் ஐந்து பேர் கலந்து கொண்டார்கள், என்ன குழப்பம் ஏற்பட்டுச்சு, நாங்கள் என்ன குழப்பம் ஏற்பட்டுச்சு, நல்லா தான் நடந்துச்சு, என்ன ஐந்து பேர் பேசினாலும் ஒரு பேர் பேசினாலும் அவங்க டைமுக்குள்ளே தான் பேச போகிறாங்க, அவங்க சொல்ல அத்தனை கருத்துக்கும் நீங்கள் அதை அந்த டைமுக்குள்ளே நீங்கள் பதில் சொல்ல போகிறீங்க, ஒருவர் சொல்வது போதும் ஐந்து பேர் சொல்ல போகிறார், இங்கேயே நம்ம ஐந்து பேர் உட்காந்துருக்கோம், ஒருத்தருக்கு ஒருத்தர் உட்காந்து பேசலை, நான் விடுபட்ட செய்தியை அவர் சொல்வார், அவர் விடுபட்ட செய்தியை நான் சொல்வேன், நான் மறந்துவிட்ட செய்தியை இவர் நினைவு விட்டுவார், அவர் மறந்துவிட்ட செய்தியை நான் நினைவு விட்டுவேன், இதுதான் இது மனித இயற்கை. மனிதன் குறைவுடையவனாகவும் மறதியானாகவும் அவசரக்காரனாகவும் தான் படைக்கப்பட்டிருக்கிறான், பலகீனனாகவும் இருக்கிறான். அந்த அடிப்படையில் நாங்கள் குழுவாக தான் செய்யணும், இது தனிநபருடைய திறமையை காட்டுவதற்குள்ள இடம் இல்லை, மார்க்கம்ங்கிறது சத்தியம் மக்கள்கிட்ட போய் சேரணும் அப்படிங்கிற அடிப்படையில் நாங்கள் ஐந்து பேர் கொண்ட குழுவாக தான் நாங்கள் வரணுங்கிறோம். நீங்கள் ஒத்தையே ஒரே ஆளே பேச முடியும்னு சொன்னால் நீங்கள் ஒரு ஆளே பேசுங்க, எங்களுக்கு ஆட்சேபணம் இல்லை, நீங்கள் ஐந்து பேரை கூட்டு வந்து வச்சுக்கிட்டு நீங்கள் ஒரே ஆளே பேசுனாங்க, எங்களுக்கு ஆட்சேபணம் இல்லை, ஆனால் நாங்கள் வந்து ஒரே ஆளே பேச முடிந்தாலும் ஒரே ஆள் பேச மாட்டோம், ஐவர் கொண்ட குழுவாக தான் நாங்கள் இருப்போம். அது உதவியாளர்கள் என்பதை வந்து எதுக்கு வைக்கிறோம் அப்படின்னு சொன்னால், இப்போ ஒரு ஆள் தனியாக பேசினார் அப்படின்னு சொன்னால் அவர் மனசை மறதியாக படைக்கப்பட்டிருக்கான், அவசரத்தில் படைக்கப்பட்டிருக்கான், அதனால் தனி நபராக பேசும்போது மறதி ஏற்படலாம், அவசரத்தில் பதட்டத்தில் மறந்துடலாம் என்கிற ஒரு சிறிய காரணங்கள் வைக்கப்படுது. ஒரு ஆளாக பேசலாம். இப்போ நம்ம என்ன கேட்குறோம் சொன்னால், உடன் வந்து நாலு உதவியாளர்கள் வைக்கிறோம், அவர் பேசும்போது மறதி ஏற்பட்டுச்சுன்னு சொன்னாலோ அவசரத்தில் ஏதாச்சும் விட்டார் என்று சொன்னாலோ அவர் ஞாபகம் விட்டலாம்ல, உதவியாளர் என்பதுக்கு அவருடைய பொறுப்பு அதில் ஒன்று தானே, அதனால் இது ஒரு காரணமாக வச்சு அதனால தான் அஞ்சு பேர் பேசுவோம் என்று வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. இன்னொன்று என்னன்னு கேட்டிங்கன்னா, முழுக்க முழுக்க வந்து இந்த தர்ஜுமாவில் உள்ள கொள்கைகள் இந்த விஷயங்களுக்கு முழு காரணம் வந்து உங்கள் தலைவர் பிஜே அவர்கள் தான். அந்த அவர்கள் கொடுத்த அந்த கருத்தை நீங்கள் என்ன செஞ்சுக்கிட்டீங்க, ஏற்றுக்கொள்கிறீங்க, அப்படி ஏற்றுக்கொண்டதாகத்தான் என்ன செஞ்சப்பட்டிருக்கு, பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு நீங்களே சொல்கிறீங்க. அப்படிங்கும்போது யார் சம்பந்தப்பட்டவரோ, அதை ஏற்றுக்கொண்டவர் ரெண்டாவது, யார் நேரடியாக சம்பந்தப்பட்டிருக்கிறாரோ அவர் தான் இது விஷயமாக நேரடியாக பதிவு செய்யணும். அவருடைய உடல்நிலை சரியில்லை, நீங்கள் ஒரு காரணத்தை எடுத்து வச்சுருக்கிறீங்க,
அவர் பேசிக் கொண்டிருக்கும் போது பேசுவதற்கு தோதை ஏற்படலை, உடல் ஒத்து வரலை அப்படின்னு சொன்னால் அவருக்கு உதவியாளராக இன்னொரு ஒருவருக்கு பேசுவதற்கு அனுமதி வழங்கலாம். ஆக அதிகப்படியாக ரெண்டு பேரை விட அதிகப்படியாக தாண்ட வேண்டும். இன்னொன்று, இந்த விவாத கடம் என்பது தனிநபருடைய திறமையை வெளிப்படுத்துவதற்கோ சோதிப்பதற்கோ அல்ல. இது முழுக்க முழுக்க சத்திய கருத்தை மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்கிறது தான் நோக்கமே தவிர யாருடைய தனித்திறமையும் வெளிப்படுத்துவது நோக்கம் அல்ல. ஆனால் அதை நாங்கள் தெளிவாக பதிவு செய்கிறோம். சம்பந்தப்பட்டவர் அவர் அந்த கருத்தை எடுத்து வைக்கிறது தான் பொருத்தம். அவர் உடல் பொருத்து ஒத்து வரலை, நீங்கள் இடம் உடல் நல்லா சரியில்லைன்னு இருக்கீங்க, உடல் ஒத்து வரலை அப்படின்னு சொன்னால் அந்த சமயத்தில் அவருக்கு சார்பாக இன்னொரு உதவியாளர் நாலு பேரில் யாராச்சும் ஒரு ஆள் முடிவு பண்ணிடணும். இவரும் இவரும் அதுக்கு உடன் உள்ளவங்க வந்து அதிகப்படியாக பேச வேண்டாம். இந்த ரெண்டு பேர் வாதிச்சுக்கலாம், அந்த மாதிரி ஒரு நிலைக்கு வந்துக்கலாம். ஏன்னா இது வந்து சம்மந்தப்பட்டவரை தான் நம்ம அழைச்சிருக்கிறோம். இதுவரைக்கும் நம்ம 2010 இதுவரை திரு பிஜே அவர்களுக்கு பகிரங்க சவால் இப்போ கூட நாங்கள் கொடுக்கும்போது அவருடைய பெயரிலே தான் நாங்கள் நினச்சிடறோம், அழைத்து அழைத்து கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம். அதனால் சம்மந்தப்பட்டவர் பேசட்டும், அவர் தான் பேசணும். ஏன்னா இப்போ இதில் வந்து அவர் உடல்நிலை சரியில்லைன்னு சொல்கிறீங்கல்ல, இது வந்து ஏற்றுக்கொள்ளத்தக்க ஒரு காரணம். இந்த பேசுவதற்கு உடல் ஒத்து வரலை அப்படின்னு சொன்னால் அவருக்கு உதவியாளராக இன்னொரு ஆளை வைங்க, அந்த சமயத்தில் அவர் பேசிக்கட்டும். ரெண்டு பேர் யாராச்சும் ஒரு ஆள் ஏதாச்சும் சொல்ல கருத்தை மறந்துட்டாங்களா, அவசரத்தில் மறந்துட்டாங்களா, உதவியாளர்கள் எக்ஸ்ட்ரா ஒரு நாலு பேர் மூணு பேர் இருப்பாங்க, இவன் ரெண்டு பேரை தவிர்த்து அந்த உதவியாளர்கள் ஞாபகம் முட்டிக்கலாம். அதனால் ரெண்டு பேரை தவிர்த்து அதிகமாக போக வேண்டாம் என்பது என்னுடைய கருத்து. இந்த விவாத களம் வந்து மாணவர்களுக்கு பயிற்சி கொடுக்கறதுக்காக அல்ல, மாணவர்களுக்கு பயிற்சி கொடுக்கறதா இருந்தால் நம்மளுடைய மாணவர்கள் இருப்பாங்க, நம்ம மாணவர்களுக்கும் உங்கள் மாணவர்களுக்கும் இன்ஷா அல்லாஹ் பயிற்சி கலாம், அது ரெண்டாவது ஒப்பந்தம் போட்டு பண்ணிக்கலாம். மாணவர்களுக்கு பயிற்சி கொடுக்க, இது வந்து சத்தியம் வெளிப்படணும், ஹக்கு பாத்தில் தெரியணுங்கிறதுக்காக தான் நம்ம விவாதம் பண்ணுறோம். அந்த அவருடைய தர்ஜிமா, அவர் இருக்கிறாரு, அவர் இல்லாமல் தான் பரவாயில்ல, அவரோட தான் இருக்கிறாரு, தாராளமாக அவரால் முடியும், முடியாமல் கிடையாது, தாராளமாக முடியும். இவர் சொன்ன மாதிரி, அஜித் சொன்ன மாதிரி உடல்நிலை சரியில்லை, ஒருத்தர் வச்சுக்கலாம், ரெண்டு பேர் வச்சுக்கலாம், மூணு பேர் உதவியாளர் வச்சுக்கலாம், விவாதத்தில் பங்கு கொள்ளாதவர்களாக மூணு பேர் கூட இருக்கட்டும். விவாதத்தில் பங்கு மொத்தம் அஞ்சு பேர், அதில் மூணு பேர் விவாதத்தில் பங்கு கொள்ளக்கூடாது, உதவியாக இருந்துக்கலாம். பேசுறது ரெண்டு பேர் தான், பிஜேவும் பேசிக்கிட்டோம், பிஜே கூட ஒருத்தர் இருந்தால் அவரும் பேசிக்கலாம். அவர் இங்கே முஸ்தபா மசூதி, அவர் கூட ஒருத்தர் பேசுவார். அப்படி பண்ணி இதில் நான் சொல்லாத ஒரு கருத்தை நான் சொன்னதாங்க, நீங்கள் சொன்னீங்க. நான் வந்து பிஜே எழுதிட்டாரு, அவர் எழுதுனதுக்கப்புறம் நாங்கள் எல்லாம் ஒத்துக்கிட்டோம் நாங்கள் சொன்னோம், நான் அப்படி சொல்லவே கிடையாது. நாங்கள் சொன்னது பிஜேயும் ஒரு குழுவினரும் உட்கார்ந்து ஆய்வு செய்து எழுதுனாங்க, அதை பின்னால் போட்டிருக்குது, அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைக்கும் பிஜே பொறுப்பேற்றுக் கொண்டார்னு சொன்னேன். இப்போ எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த விவாதத்தில் பிஜே வந்து கலந்துக்கணும்னா, அவர் எழுதுனா கலந்துக்கணும்னு, அவர் தானே பதில் சொல்லணும், அவர் தானே பொறுப்பேற்கணுங்கிறீங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய ஜமாத்துடைய இன்றைய தலைவராக அவர் இருந்துகிட்டு இருக்கிறார். இதுக்கு முன்னால் ஒரு தலைவராக இல்லாமல் கொஞ்ச நாள் இருந்தார், வேற ஒரு தலைவர் இருந்தார். இப்போ திரும்ப புதுசாக எலெக்ஷன் நடந்ததில் இப்போ ஒரு தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார், இப்போ ஒரு தலைவராக இருந்துகிட்டு இருக்கிறார். தலைவருங்கிற அடிப்படையில் ஜமாத்துடைய ஒவ்வொரு செயலுக்கும் அவர் பொறுப்பாளி. இந்த விவாதத்தில் அவர் கலந்து கொள்ளாமல் இருந்தாலும் இந்த விவாதத்தை எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொன்றுக்கும் அவர் பொறுப்பாளி. ஆனால் இந்த விவாதத்தில் அவர் கலந்துக்கிட்டு தான் பொறுப்பாகன்ற அவசியம் கிடையாது, அவர் கலந்து கொள்ளாமலே இந்த விவாதத்துக்கு அவர் பொறுப்பாளிங்கிறத உங்களை பதிவு வச்சுக்கிறேன். இருந்தாலும் உங்கள் ஆசைக்காக அவர் வந்து கலந்துக்கிடுவார், உங்கள் ஆசைக்கு நீங்கள் அவர்கிட்ட பேசணும், அவர் முகத்தை பார்க்கணும்னு ஆசைப்படியெல்லாம் வந்து கலந்துக்கிடுவார். தமாஷா சொன்ன, அதனால் அதை வார்த்தையை பிடிச்சிக்கிட்டு இருக்க வேண்டாம், அவர் வந்து கலந்துக்கிடுவார். ஆனால் கூட நாலு பேர் இருப்பாங்க, ஐந்து பேர் இருப்பாங்க, உதவியாளர்களாக இல்லை விவாதம் செய்வர்களாகவே. ஏன்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி நினைவுபடுத்துவதற்கு இந்த மாதிரி இருக்குது. அதுக்கு நீங்கள் இன்னொரு காரணம் பதில் சொன்னீங்க, நினைவுபடுத்த நாங்கள் பின்னால் இருந்து எடுத்து கொடுக்கலாமேங்கிறது. நாங்கள் பல விவாதங்களை செய்து பார்த்ததுனால அந்த அனுபவத்தின் அடிப்படையில் சொல்கிறோம், அது சாத்தியம் இல்லை. இவர் பேசிக்கிட்டு இருக்கும்போது பின்னால் இருந்து ஒரு குறிப்பை கொடுத்தா அது அவருக்கு நினைவுற்றதாக இருக்காது, இருக்கிறதே மறக்கடிக்கிறதாக தான் இருக்குது. அவங்க என்ன இவர் ஒன்று பேசிக்கிட்டு இருப்பார், அவர் மறந்துருப்பார், அதை இவர் எடுத்து கொடுப்பார். கொடுக்கும்போது இவர் குறுக்கிட்டதுனால இவர் பேசிக்கிட்டு இருந்து தடைப்பட்டு போகுது, சொல்ல வந்தது மறந்து போயிடுது, இதையும் அவரால் உடனே கிரகிச்சிக்கிற முடியாது, அதனால் சிரமம் தான் ஏற்படுது. அதை அவரே சொல்லிவிட்டால் இலகுவாக இருக்குது, அந்த சத்தியம் போய் சேருவதற்கு அதுதான் இலகுவாக இருக்குது. ரெண்டு பேர் உட்கார்ந்துக்கிட்டு இருந்தால் சத்தியம் போய் சேருவதற்கு எது இலகுவான வழியோ அதை தான் நம்ம கையாளணும். அந்த அடிப்படையில் தான் சொல்கிறோம், அதிகமான நபர்கள் இருக்கிறது நல்லது அப்படிங்கிறது. அதாவது இது வந்து தனிநபருடைய திறமையை சோதிக்கிறதுக்காக விவாதம் இல்லை, இது வந்து தனிநபர் எவ்வளோ நேரம் பேசுகிற அதுக்காக கிடையாது அப்படிலாம் நீங்கள் சொல்லிட்டு அதுக்கு எதிரான லாஜிக்கில் சொல்கிறீங்க. தனிநபருடைய திறமையை சோதிக்க பிஜே தான் வரணுன்ற அவசியம் இல்லை, தனி இது ஹக்கு பாத்தியில் தெரிஞ்சுக்கிறதுக்கு பிஜே மட்டும்தான் பேசணும், கூட ஒருத்தவர் மட்டும்தான் துணைக்கு இருக்குன்றது லாஜிக் இடிக்குது. நீங்கள் சொன்ன லாஜிக்கு நீங்களே முரண்படுறீங்க. அதனால் எங்கள் தரப்பில் ஐந்து பேர் குழந்தை குழுவாக தான் நாங்கள் விவாதம் செய்வோம்,
ஐந்து பேரும் பேசுவார்கள். அதனால் எந்த பாதிப்பும் ஏற்படாது, சத்தியம் இன்னும் தெளிவாக தான் வெளிப்படும். அதாவது பயிற்சி கேட்குறீங்க, நாங்கள் வந்து அந்த களத்தை பயிற்சியாக பயன்படுத்திக்கணும். ஐந்து பேர் இருக்காங்கல்ல, அந்த பயிற்சியையே நாங்கள் பயன்படுத்திக்கிறோம். நாங்கள் சொன்னோம் இது பயிற்சியாக நாங்கள் பயன்படுத்திக் கொள்வோம், அது எங்களுடைய உரிமையை பொறுத்து. வெற்றி பெற வேண்டியதுதான் எங்களுடைய நோக்கம். வெற்றி பெறும்போது நாங்கள் பயிற்சி களமாக ஆக்கிக்கிறோம். அதுக்கு ஒவ்வொரு தடவையும் யாராவது புதுசாக உள்ள ஆட்களையும் நாங்கள் சேர்த்துக்கிடுவோம். அது பயிற்சியாக நாங்கள் பயன்படுத்த நீங்கள் தடை செய்ய முடியாது. சத்தியம் போய் சேர்றதுக்குள்ள முயற்சிகள் அனைத்தையும் நாங்கள் செய்வோம். பயிற்சியாக பயன்படுத்துறது என்பது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம்தான். நம்ம திரும்ப திரும்ப சொல்கிறோம், இது இல்ஹாருல் ஹக்கு, சத்தியத்தை மக்களுக்கு வெளிப்படுத்துறது. அது ஒன்று தான் நோக்கமே தவிர, நான் வந்து அங்கே போய் பயிற்சி எடுக்கணும் அல்லது பயிற்சி களமாக நாங்கள் கருதணும், பயிற்சி களமாக அதை எடுக்கிறோம் என்பது கண்டிப்பாக அந்த நோக்கத்துக்காக விவாதம் நடத்தப்படலை. உங்களுக்கு பயிற்சி களமாக விவாதம் நடத்தப்படணும்னு சொன்னால், உங்கள் தனி செலவில் நீங்கள் தனிப்பட்ட முறையில் ஒரு விவாதம் மாதிரி நீங்கள் அரங்கம் உங்கள் பள்ளிவாசல்லையோ அல்லது நீங்கள் உங்களுடைய விருப்பம், அது தனியாக நீங்கள் ஒரு அரங்கம் ஏற்பாடு செய்து பயிற்சி கொடுங்க, அதை பயிற்சி களமாக ஆக்கிக்கங்க. இங்கே ரெண்டு பேருடைய செலவு சரிசமமாக பங்கு வைக்கப்பட்டு இங்கே விவாதம் நடத்தப்படுது. முழுக்க நோக்கமும் இல்ஹாருல் ஹக்கு தான். அப்படிங்கும்போது இது ஒரு பயிற்சி களமாக ஆக்கப்பட்டு, இப்போ அவர் ஒரு பயிற்சி களம் பயிற்சி எடுக்கக்கூடிய ஒரு ஆள் பேசுவார், அவர் பேசின கருத்துக்கு இப்போ நம்ம உதாரணம் எங்கள் தரப்புலேருந்து யாராச்சும் பதில் கொடுப்பாரு, பதில் கொடுத்த பிறகு உங்கள் தரப்புலேருந்து யாராச்சும் ஒரு ஆள் அவர் தெரியாமல் பேசிட்டாரு, அப்போ அவர் பேசின பேச்சுக்கு நாங்கள் கொடுத்த பதில் அவ்வளோமே நேரம் வேஸ்ட்டு. அப்போ அவ்வளோ நேரம் பேசுனதுக்கும் வந்து ஒரு மதிப்பு இல்லாமல் போயிரும்ல, நேரம் வேஸ்ட்டாக போகுதில்லை. அதான் சம்மந்தப்பட்ட ஒருவர் அவருடைய உடலுடைய ஒத்துழைப்பு இல்லை என்றால் அவர் சார்பாக இன்னொருவர் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்ற நோக்கமே அதுதான். இப்போ இதில் நேரங்கள் அதிகமாக வீணடிக்கப்படும். அடுத்த ஒரு ஆள் வந்து அவசரப்பட்டு வார்த்தை விட்டு மனசு அவசரப்பட்டுறான்னு சொல்றீங்க, அவசரப்பட்டு இப்போ பேசினவர் மட்டும்தான் அதுக்கு பொறுப்புதாரி. ஒருவர்னு சொன்னால் பேசினவர் மட்டும்தான் பொறுப்புதாரி. அவருடைய உடல் ஒத்துழைக்கலை அப்படின்னு சொன்னால் அவர் சார் பண்ணி நிறுத்துறீங்க, அவர் சேர்த்து ரெண்டு பேரும் பொறுப்புதாரி ஆயிடுறாங்க. இப்போ இன்னொருவரையும் எக்ஸ்ட்ரா சேர்க்கும்போது, இப்போ மூணு பேருடைய பேச்சுரிமை நம்ம வழங்கணும்னு சொன்னால், விவாதத்தில் ஒவ்வொரு ஆளும் அவசரப்பட்டோ அல்லது மறதியாகவோ ஏதாச்சும் ஒன்று சொல்லிடுவாங்க, அது உங்களுக்கு வந்து திருப்தி இல்லாமல் இருந்திருக்கலாம். ஆனால் அதை பிடிச்சி நாங்கள் வாதத்தில் எடுத்து வைப்போம், ஒவ்வொரு ஆளும் எடுத்து வைப்பாங்க. அப்போ அந்த நேரங்கள் ஃபுல்லாக வீணடிக்கப்படுது. இப்போ நம்ம நோக்கம் வந்து நேரத்தை வீணடிக்கக்கூடாது, டைரக்டாக மக்களுக்கு வந்து சம்மந்தப்பட்ட விஷயம் போய் சேரணும், சத்தியம் போய் சேரணும். அதில் முழு முதன்மையாக சம்பந்தப்பட்டவர் திரு பி ஜே அவர். அதனால தான் நம்ம அவரை கூப்பிடுறோம், முதன்மையாக சம்பந்தப்பட்டவர் அவர். அவருடைய கருத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்றீங்க என்கிற காரணத்தினால நாங்களும் பொறுப்புதாரி, எங்களுக்கும் பங்கு இருக்குங்கிறீங்க. ஆனால் இந்த பங்குதாரி என்பதற்கு முன்னால் முதன்மை பொறுப்புதாரி யார் தான், சம்பந்தப்பட்டவர் யார் தான், உங்கள் தலைவர் அவர்கள் தான். அதனால தான் நம்ம அவங்களை வரணும்னு சொல்கிறோம். இங்கே வந்து யாருடைய திறமையும் சோதிப்பது இப்போவும் சொல்கிற நோக்கம் கிடையாது. இன்றைக்கு கூட சமீபத்தில் நம்ம பல வாரம் நம்ம செய்திகள் கேள்விப்படுறோம், இந்த இடத்துல எங்கள் தலைவர் பேசியிருந்தால் சரியாக சொல்லியிருப்பார், அது மாணவர் சொன்னதால் அப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி பேசுகிற செய்திகள்லாம் நாங்கள் கேள்விப்படுறோம். இப்போ அந்த மாதிரி சமயத்தில் வந்து சத்திய கருத்துக்கள் ஒழுங்காக பேசுகின்றது இல்லையே. இப்போ சம்மந்தப்பட்டவரே பேசிட்டார், சம்மந்தப்பட்டவருக்கு பதில் கொடுக்கப்படுது அப்படின்னு சொன்னால் மேட்ரு முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். சத்தியம் இலகுவாக போய் சென்றடைவதற்கு மக்களுக்கும் அது இலகுவாக அமையும். அதனால் சம்பந்தப்பட்டவர் பேசட்டும், அவருடைய உடல் ஒத்துழைப்பு தரலை அப்படின்னு சொன்னால் உடன் இன்னொருவர் பேசட்டும். இதில் அதிகபட்ச ஆள் கொடுக்கும்போது நேரங்கள் வீணடிக்கப்படும், பயிற்சி களமாக மாற்றப்படுது விவாத களம். இதில் நீங்கள் சில தவறான வார்த்தைகளாக பயன்படுத்தியிருக்கிறீங்க. நீங்கள் வந்து ஏதோ சில கேள்வி போடுறீங்கன்னு சொல்கிறீங்க, நாங்களும் தான் உங்களை பற்றி நிறைய கேள்வி போடுறோம். நீங்கள் கேள்விப்பட்டதெல்லாம் ஆதாரமாகாது, நாங்கள் கேள்விப்பட்டதெல்லாம் பேசினா சர்ச்சைக்குரியதாக தான் ஆகும். இந்த கேள்விப்படுறோம் அந்த மாதிரிலாம் பேசாதீங்க, ஆதாரத்தின் அடிப்படையில் எதாக இருந்தாலும் பேசுங்க. ரெண்டாவது பயிற்சி களம்ங்கிறீங்க, நாங்கள் பயிற்சி கொடுக்குறோம், பயிற்சி கொடுத்தாலும் தேர்ந்தவங்களை தான் போய் அனுப்புவோம், நாங்கள் அவங்க தப்பாக பேச மாட்டாங்க, தப்பாக பேசினாலும் அதுக்கு நாங்களே பொறுப்பேற்றுக்கொள்வோம், அதையும் உங்களை பதிவு வச்சுக்கிறோம். நீங்கள் இவ்வளோ தூரம் வற்புறுத்துனதுனால பயிற்சி பெறுறவங்க இல்லை, பயிற்சி பெற்றவர்களே நாங்கள் உங்களுக்கு அனுப்புகிறோம், பயிற்சி பெற்றவர்களே உங்களை கலந்துக்கிடுவாங்க. ஆனால் பயிற்சி பெற்றவர் பெறுதுங்கிற பேச்சு இல்லை, பயிற்சி பெற்றவர்கள் கலந்து கொள்வார்கள். ரெண்டாவது இன்னொன்று சொன்னீங்க, ஒருவர் பேசிட்டாரு அவர் தப்பாக பேசியிருப்பார், அதன் அடிப்படையில் நாங்கள் வாதத்தெல்லாம் எடுத்து வைத்திருப்போம், வாதத்தை எடுத்து வைத்த பிறகு அவர் தப்பாக பேசிட்டான்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நாங்கள் பேசினதான் வீணாக போயிருச்சாங்கிறீங்க. நல்லா தெரிஞ்சவங்க தான் தப்பு செய்வான், அல்லாஹ்வை தவிர அனைவரும் குறையுடையவர்கள், அனைவரும் தவறு செய்வார்கள். எவ்வளவுதான் தேர்ந்தவனாக இருந்தாலும் அவனும் தவறதாக அவர் சொல்லியிருப்பான், அதன் அடிப்படையில் நீங்கள் வாதம் வச்சிருப்பீங்க. சொன்ன பிறகு நான் தப்பாக சொல்லிட்டேன் மன்னிச்சுக்கிறேன்னு சொன்னால் வாதம் எடுத்து வச்ச வாதம் வீணாக போகலை, நீங்கள் உங்கள் வாதத்தை நிலைநாட்டிட்டீங்கன்னா ஆகுமே தவிர வாதம் வீணாக போகலை. நீங்கள் சுட்டி காட்டி
அவர் செய்த தவறை சுட்டிக்காட்டி நீங்க வாதத்தை நீநாட்டுனீங்கன்னு தான் ஆகும். தவிர வச்ச வாதம் வேஸ்டா போச்சுங்கிற வாதமே தப்பு. அது மாத்திரம் இல்லாம செலவை பத்தி சொன்னீங்க, பாதி பாதி செலவழிச்சு செய்யறதுக்கு நாங்க பயிற்சி கொடுக்கறதுக்கான்னு கேட்டீங்க. பாதி பாதி செலவழி செய்யறதுனாலையும் அந்த லாஜிக் அடிபடாது. உங்க நீங்க பேசுறதுக்கு நீங்க செலவு பண்றீங்க, நாங்க பேசுறதுக்கு நீங்க செலவு பண்ணல, நாங்க பேசுறதுக்கு நாங்க தான் செலவு பண்றோம். ஆனா அந்த செலவழிக்கிறோங்கிற வார்த்தையை வைத்துக்கிட்டோம், நீங்க செலவழித்ததுனால நாங்க வந்து அந்த காசை உங்க காசை நாங்க வேணா வீணாக்க கூடாதுங்கிற மாதிரி வார்த்தைக்காக வார்த்தை எடுத்து வச்சிங்க. அதுங்க தப்பான வார்த்தை, அது அதையும் பயன்படுத்திக் கொள்ளுங்க.